இந்த மூன்றாம் நாளிலும் கர்த்தருடைய சமூகம் நம்முடைய மத்தியில் இருக்கிறபடியால் அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். With a grateful heart I thank and praise God because on this third day evening also the presence of the Lord is among us. ஒரு காலத்திலே கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் என் வாழ்க்கையில் ருசியாதவனாக ஒரு கிறிஸ்தவனாக இருந்தேன். Once upon a time I was also a Christian but I never tasted the real nature of the Lord. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியான ஒரு தாகத்தை கர்த்தர் என் சிறு பருவம் முதல் எனக்கு தந்தார். But right from my childhood God gave me that blessedness to hear the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றவர்கள் தேவர்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. The word of the Lord says that they who have received the word of the Lord are gods. கர்த்தருடைய வசனத்தை வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பவர்கள் தேவர்கள் என்றுதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. The word of the Lord says that those people who are learning the word of God and believe that they are called as gods. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிரு மனுஷன் பாக்கியவான் என்று முதலாம் சங்கீதம் சொல்லுகிறது. The first psalm says blessed is that man whose delight and meditation night and day is in the word of the Lord. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானித்துக் கொண்டிரு, அப்பொழுது நீ உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய் என்று யோசுவாவுக்கு ஆண்டவரே சொன்னார். And God himself told Joshua that night and day you think and meditate upon the word of God then you will make your way prosperous. ஆகையால் கர்த்தருடைய வசனம் எந்த இடத்தில் சொல்லப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி அந்த வசனத்தை கேட்பது நம்முடைய ஆத்மாவுக்கு மிகவும் பிரயோஜனமானது. And therefore wherever the word of the Lord is told or preached, there in those places when we humble our souls and surrender to that word, then our soul will become flourishing. கலிலியோ சொல்கிறார், இயற்கையும் சத்திய வேதமும் ஆண்டவருடைய வார்த்தையினால் உண்டானவைகள். Galileo says that this nature and also the word of God had been created by the truth of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. Sir Isaac Newton சொல்கிறார், உலகில் உள்ள எந்த சரித்திர சம்பவங்களுக்கும் இருக்கிற ஆதாரங்களை விட கர்த்தருடைய வேதத்திற்கு அதிகம் ஆதாரங்கள் இருக்கின்றன. Sir Isaac Newton has told that more than the scientific proof for all the things of this world, there is more proof for the word of God to prove it true. கர்த்தருடைய வேதம் எந்த விதத்திலும் மறக்கவோ மறுக்கவோ முடியாத ஒன்று. The law of the Lord is something which we cannot deny or we can despise. Michael Faraday சொல்கிறார், சத்திய வேதத்தை பின்பற்றுகிற ஒரு மனுஷன் ஒரு காலம் வழி தவறி போக மாட்டான். Michael Faraday says a person who is following the truthful word of the Lord will never go astray. கர்த்தருடைய வேதத்தை வழிகாட்டியாய் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் ஒருபோதும் வழி தவற மாட்டான் என்று சொல்கிறார். And he says whosoever is having the word of the Lord as his guide, he will never go out of the way. இன்றைக்கு உலகத்தில் இந்த சத்திய வேதத்தையும் வசனத்தையும் அறியாதவர்களாய்த்தான் அநேகர் மரிக்கிறார்கள். But in this world many people die not knowing the truth nor the word of God. ஒரு புள்ளி விவரத்திலே நான் படித்தேன், 1,22,000 பேர் ஒரு நாள் முழு உலகத்திலும் ஒரு தோராயமான கணக்கெடுப்பு இயேசு இல்லாமல் மரிக்கிறார்களாம். Approximately there is a statistical calculation that in one day 1,20,000 people perish without accepting Jesus Christ in this world. நாம் இருக்கிற இடத்தில் இருந்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அதுதான் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு உதவி. And the most important help that we can do to those people is that where we are we have to pray for them. பெங்களூர் பட்டணத்திலே நான் இருந்தபோது ஒரு புள்ளி விவரம் படித்தேன், ஒரு நாள் சிட்டி லிமிட்டுக்குள்ளே 23 பேர் தற்கொலை செய்கிறார்கள் என்று. When I was serving the Lord in Bangalore city, I read a statistical detail that in the Bangalore city per day 23 people are committing suicide. எத்தனையோ பேர் இந்த சத்தியத்தை அறியாமல் வசனத்தை அறியாமல் ஜீவ வசனத்தை தெரியாமல் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். Many people do not know this word of truth, this word of life and they are committing suicide. நாம் ஒவ்வொருவரும் அவர்களுக்காக கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். Yes, every one of us is indebted for them. ஒரு நாள் நான் என்னுடைய விசுவாச வீட்டிலிருந்து புறப்பட்டு வெளியே வரும்போது ஒரு பையன் ஓடி வந்தான். One day as I was coming out of our faith home, one young boy came running to me. நான் எங்கேயோ போவதற்காக புறப்பட்டு வெளியே வருகிறேன். Somehow to some place I wanted to go and I was coming out of the faith home. அவன் சொன்னான், நான் உங்களோடு பேச வேண்டும் என்று சொன்னான். And then that young man said I want to talk to you. நான் தம்பி நான் அவசரமாக வெளியே போகிறேன், நீ நாளைக்கு வா என்று சொன்னேன். Then I said, brother, urgently I am going out. Why don't you come tomorrow? அவன் போய் விட்டான். And he left. நானும் என் வேலைக்கு போய் விட்டேன். And I also was on my way. பிரியமானவர்களே, அடுத்த நாள் காலையிலே என் ஃபெய்தும் பக்கத்தில் ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கிறது, அதில் ஒரு பாடி கிடக்கிறது என்று கேள்விப்பட்டோம். பக்கத்தில் போய் பார்த்தால் நேற்றைக்கு வந்த அந்த பையன். And beloved people of God, the next day morning we had a news that there is a dead body near the railway track lying down near our Faithom. We went and saw that is the body of this young boy. Oh, நான் மிகவும் தேவ சமூகத்தில் குற்றவாளியாய் உணர்ந்தேன். Yes, I felt very guilty in the presence of the Lord. அவன் வந்ததான சமயத்திலே என்னுடைய வேலையை கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு அவனோடு நான் கொஞ்ச நேரம் பேசி இருந்தால் அவன் மரித்திருக்க மாட்டானே. If only I had postponed my work a little and I had spoken to that boy a little, then he would not have died. அந்த குற்ற மனசாட்சி எனக்கு இப்பொழுது கூட என்னை உறுத்திக் கொண்டே தான் இருக்கிறது. That guilty conscience even now is pricking me. அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்து நாம் ஒவ்வொருவரும், நமக்கு ஒவ்வொருவருக்கும் கடமை உண்டு அவர்கள் மேல். Every one of us are indebted about that perishing souls. நாம் தேவ சமூகத்தில் அவர்களுக்காக, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக முழங்காலில் நின்று கரங்களை உயர்த்தி ஜெபித்தால் அவர்களை கர்த்தர் ரட்சிப்பார். இப்பொழுது in the presence of the Lord we be on our knees and put up our hands and pray for the perishing souls, then the Lord will save them. தற்கொலை செய்கிறார்கள், அதற்கு ஆங்கிலத்திலே suicide என்று சொல்கிறார்கள். And they commit suicide, they end up their life. ஒருவன் மற்றவனை கொலை செய்கிறான், இதற்கு ஆங்கிலத்திலே homicide என்று சொல்கிறார்கள். And the person is killing the other person, he is calling it as a homicide. ஒரு சகோதரன் தன்னுடைய சொந்த சகோதரனை கொலை செய்கிறான், இதற்கு ஆங்கிலத்திலே fratricide என்று சொல்கிறார்கள். A brother is killing his own kith and kin, that is called as a patricide. ஒரு புருஷன் மனைவியையோ மனைவி புருஷனையோ கொலை செய்கிறார்கள், இதற்கு அக்ஸாரிசைடு என்ற வார்த்தையை உபயோகித்திருக்கிறார்கள். The husband is killing the wife, the wife is killing that husband, for that the word is absaricide. ஒரு இனம் மற்றொரு இனத்தை கொலை செய்கிறது. One tribe, one race is killing the other tribe or race. Genocide என்று சொல்கிறார்கள். And they call it as a genocide. இதெல்லாம் நாம் இருக்கிற இடங்களிலே நாம் கேள்விப்படுகிற காண்கிற காரியங்கள். Yes, these are some things which we commonly hear and which we see with our eyes. இவை எல்லாவற்றையும் சுவிசேஷம் மிஞ்சியும் விஞ்சியும் நிற்கிறது. And the gospel is far beyond all these things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் சூரியனை பார்க்கும்போது நம்முடைய நிழல் நமக்கு பின்னாலே தெரிகிறது. When we look at that sun, then we can see our shadow behind us. அந்த நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்ப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து இருள்களும் பின்னாலே போய்விடும். Yepalli we will behold that the sun of righteousness is Jesus Christ, then all our past life will be like a shadow behind us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. Andrew Payton என்று ஒருவர் இருந்தார். There was a man called Andrew Payton. அவர் ஒரு நாஸ்திகர். And he was an agnostic. ஒரு புகழ்பெற்ற நாவலாசிரியர். But he was a novelist of a great fame. ஆனால் திடீரென்று அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே நஷ்டமாய் போய் கொண்டிருந்தது. But suddenly everything was on a downhill. He was losing. பல கோடி நஷ்டம் அடைந்த அவர். And he lost his crores and crores of money. பெருமையோடும் வெட்கத்தோடும் காணப்பட்டார். But he was having that shame at the same time proud about himself. ஜீவியத்தில் வெறுப்பாகி தற்கொலை செய்யலாம் என்று நினைத்தார். And one side he had that intention of committing suicide. தன்னுடைய 27வது வயதிலே மெட்ரோ ட்ரெயினில் பிரயாணம் பண்ணிக்கொண்டிருந்தார். And at that time when he was 27 years old, he was traveling by that metro train. திடீரென்று அவருக்கு முன்னே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. And suddenly he saw one word written before him. அந்த வார்த்தைகள் வெளிச்சத்தினால் எழுதப்பட்டிருந்தது. And that word was written with a dazzling light. அது தேவன் இல்லாமல் வாழ்க்கை அர்த்தமற்றது என்ற வார்த்தை. And that word is that the life has no meaning if it is without God. Without God life makes no sense. Without God life makes no sense. தேவன் இல்லாமல் வாழ்க்கை அர்த்தமற்றது என்ற வார்த்தை அவருக்கு முன்னாலே எழுதப்பட்டிருந்தது. So before him that sentence written was that without God life makes no sense. இதுவரைக்கும் அவருடைய வாயில் இயேசு என்று வந்ததே இல்லை. And till this day that word Jesus never came out of his mouth. இப்பொழுது இயேசுவே என்று and now he began to shout, oh Jesus. அவரை அறியாமலே இயேசுவே என் தேவனே என்று கூப்பிட்டார். And without ever perceiving he said, oh Jesus my Lord. அவர் ரட்சிக்கப்பட்டார். He is got saved. இழந்து போன அனைத்தும் அவர் பெற்றுக்கொண்டார். Whatever he lost he gained it back. கர்த்தருடைய ஒரு சாட்சியாய் மாறினார். And he became a testimony of the Lord. ரட்சிப்பு என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மட்டுமே மனிதன் பெற்றுக்கொள்கிறார். Yes, salvation is something which a man can receive only through Jesus Christ. இயேசு ஒரு மனிதனை சந்திக்கும்போது அவனுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறுகிறது. When Jesus is meeting a person, then that man's life is completely changed. இப்பொழுது நாம் கேட்ட சாட்சியை நாம் மௌனமாய் மிக மௌனமாய் கேட்டுக்கொண்டிருந்தீர்களே. And very silently you were hearing that testimony of that dear brother. நான் முதன் முறை இந்த சாட்சியை கேட்கும்போது இது உண்மைதானா என்று நினைத்தேன். And the first time when I heard that testimony, I was wondering whether it is true. இது ஏதாவது ஒரு எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுகிறாரா, மிகைப்படுத்தி சொல்லுகிறாரா என்று நான் முதல் தடவை இவருடைய சாட்சி கேட்டபோது நான் நினைத்தேன். And first time when I heard the testimony of this brother, I was wondering, is it real or exaggeration? இது இல்ல, இது மிகைப்படுத்தல் அல்ல, இது சத்திய சாட்சி. And this is not a lie, this is not an exaggeration, this is a truthful testimony. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை சந்திக்கும்போது, when the Lord Jesus is meeting the life of a man, நானும் நீரும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோனிலே அற்புதங்களும் அடையாளங்களுமாக இருக்கிறோம். Then you and my and your and the children you gave me, they are signs and wonders in Zion. மனிதர் வாழ்க்கை அற்புதமாய் மாறுகிறது. Yes, the life of a man changes miraculously. இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்போது, வசனங்களை கேட்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். Yes, even as you are hearing the word of God in this evening, a miracle will take place in your life. இதை விசுவாசிக்கிறவர்கள் நம்முடைய கரங்களை உயர்த்தி கர்த்தரை நன்றியோடு சத்தமாய் ஸ்தோத்திரிப்போமாக. Hallelujah. Hallelujah. Worship Jesus. Hallelujah. We praise you. Hallelujah. We worship you, Jesus. We worship you. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Praise Hallelujah. The Lord. உன்னுடைய விளக்கை ஆண்டவர் ஏற்றுகிறார். Yes, the Lord is the one who is lighting your lamp. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உன் விளக்கு அணைந்து போகாதபடி அவர் பாதுகாக்கிறவர். And he will preserve you that your light may not go up. உன்னுடைய வாழ்க்கையாகிய விளக்கை கர்த்தர் ஏற்றுகிறார். And the Lord will light up your lamp, that is your life. நீ கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்தால் உன்னுடைய வாழ்க்கையாகிய விளக்கு ஏற்றப்படும். If only you will believe the word of the Lord, then your life, your lamp will be lighted up. அந்த நாட்களிலே இது போல உள்ள மின் விளக்குகள் இல்லை. In those days there was no electricity and these lamps. வீடுகளிலே குத்து விளக்கு ஏற்றி வைப்பார்கள். And in those days we had only small lamps with oil. ஆராதிக்கிற இடங்களிலே குத்து விளக்கு ஏற்றி வைப்பார்கள். In the place of worship they used to have such lamps burning with wicks. ஒரு பலத்த காற்று அடிக்கும்போது சில வேளைகளில் அந்த விளக்கு அணைந்து போகும். Supposing a strong wind blows, then that light will go off. எங்க பள்ளிக்கூடத்திலே சின்ன பசங்களுக்கு ஒரு போட்டி வைத்தார்கள். In our school, you know, for these young children they used to have a competition. கேண்டில் கொளுத்தி அப்படி வரிசையாக நாங்கள் ஒரு கொஞ்சம் பேர் பீடா நடந்து போக வேண்டும், கேண்டில் அணையக்கூடாது. And we will light up that candle and we must march past in a line, but go speedily, but the candle must not go up. காற்று நல்லா அடித்து கொண்டிருக்கிறது. And the wind is blowing severely. நான் எவ்வளவோ அந்த கையினாலே அதை மறைத்து அந்த கேண்டில் அணையாதபடிக்கு எவ்வளவோ பிரயாசப்பட்டு பார்க்கிறேன், நானா என் கேண்டில் அணைந்து போயிடுச்சு. And with that other hand, you know, I was covering that flame so that it may not go up, but then it went off. கர்த்தர் சொல்லுகிறார், அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய விளக்கு அணைந்து போகாதபடி, உன்னுடைய வாழ்க்கையாகிய விளக்கு அணைந்து போகாதபடி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைப்பேன் என்று சொல்லுகிறார். Beloved child of God, the Lord is saying that your lamp, your light may not go up. I am now covering you with my hand. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தர் நம்மை என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு இந்த விளக்கு ஏற்றப்பட்டது. இதுவரைக்கும் எரிந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவோ காற்றுகள் வந்தது, அணைந்து போகாதபடி அவருடைய கரத்தின் நிழலினால் ஆண்டவர் நம்மை மறைத்து இதுவரைக்கும் எரிய செய்து கொண்டே இருக்கிறார். Yes, the day we got saved, and that day our light, our lamp was lightened up. So many winds blew, so many trials came, but then the Lord sustained us and He has preserved that the light would not go up. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட எவ்வளவோ கஷ்டங்கள், சோதனைகள், வியாதிகள், வேதனைகள் எல்லாம் வந்தது உண்டு. Yes, in my personal life also so many trials, so many temptations, the sicknesses came. நான் இந்த விளக்கு அணைந்து போகாதபடி, எனக்குள் ஏற்றின விளக்கு அணைந்து போகாதபடி கர்த்தர் அவருடைய கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து இன்றைக்கு உங்கள் முன்னாலே நிறுத்தி இருக்கிறபடினால் நான் நன்றியோடு நிற்கிறேன். Yes, with a grateful heart I am standing before you and before the Lord, because the Lord had been sustaining and covering me with the shadow of His hand, so that my lamp may not go off. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வெகுமதிகள் என்ற தலைப்பில் தான் நாம் இந்த நாட்களிலே சத்தியத்தை ஆராய்ந்து வருகிறோம். In these evenings we are doing research in the word of God upon that topic, gifts or presents. வேத புத்தகத்திலே अनेक இடங்களிலே வெகுமதிகளை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. In the scripture in many places gifts and presents are mentioned. நாம் கடந்த ரெண்டு நாட்களிலும் சில வெகுமதிகளை பற்றி படித்தோம். In the past two evenings we considered about a few of these presents. முதலாவது ஏசாவுக்கு யாக்கோபு கொடுத்த வெகுமதி. First of all we saw that the present which Jacob gave to Esau. இரண்டாவதாக பாபிலோன் ராஜா எசேக்கியா ராஜா கொடுத்த வெகுமதி. And secondly that gift which the king of Babylon gave to King Hezekiah. மூன்றாவது சேபா ராஜஸ்திரீ சாலமோனுக்கு கொடுத்த வெகுமதி. And the third is that the present which the queen of Sheba gave to Solomon the king. இந்த மூன்றையும் பற்றி நாம் நேற்று வரைக்கும் படித்தோம். And till last evening we considered about these three. இன்றைக்கு அகாஸ்வேரு ராஜா எஸ்தர் ராணி நிமித்தம் சகல நாடுகளுக்கும் கொடுத்த வெகுமதி. And today we are going to see that the gift or the present which that the Emperor Ahasuerus gave to all the countries through the Queen Esther. எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17 18 வசனங்களை வாசிப்போம். Book of Esther 2nd chapter 17 and 18th verses. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜகிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லா பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் எஸ்தர் நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்து நாடுகளுக்கு சலக்கரணை உண்டாக்கி ராஜஸ்திதிக்கு தக்க வெகுமானங்களை கொடுத்தான். And the king loved Esther above all the women, and she obtained grace and favor in his sight more than all the virgins, so that he set the royal crown upon her head and made her queen instead of Vashti. Then the king made a great feast unto all his princes and his servants, even Esther's feast, and he made a release to the provinces and gave gifts according to the state of the king. Esther rani anad nimittam raja sagala naadugalukkum salakkarane undaki வெகுமதிகளை கொடுத்தான். And because of this Esther was made as a queen, this emperor was distributing the gifts according to his status to all the countries. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வேத புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளதான சம்பவங்கள் அவைகள் வெறும் சரித்திரங்கள் அல்ல, அவைகள் சத்தியங்களாய் வெளிப்படுகின்றன. And I have already told you that the incidents which had taken place in the word of God, they are not mere historical facts, but really they are revealing a deeper truth. எஸ்தர் ராணியானது நிமித்தம் ராஜா சகல நாடுகளுக்கும் ஒன்று சலக்கரணை உண்டாக்கினான், ரெண்டு வெகுமதிகளை கொடுத்தான். And because of this Esther became the queen, this emperor he made a release to the provinces and gave gifts. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதலாவது இந்த வெகுமதியை பற்றி சொல்லும் முன்னதாக இந்த எஸ்தர் ராணி ஆனதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுகிறேன். Before I could speak about these gifts, I would like to tell you how this Esther became the queen. அகாஸ்வேரு ராஜா ஒரு ராணியை தள்ளி இன்னொரு ராணியை தெரிந்து கொள்கிறான். This emperor Ahasuerus, he rejected a particular queen, but he is choosing another one. முதலாவது அவனுக்கு ராணியா இருந்தவள் வஸ்தி. And first of all, that the queen of that king was Vashti. கீழ்ப்படியாமை நிமித்தம் அவள் ராஜஸ்தானத்தை இழந்து போனாள். Because of her disobedience she lost her queenship. இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிற ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள். And these are the things which are written by the Spirit of God to warn us. கீழ்ப்படியாமையும் கர்வமும் யாரிடத்தில் இருக்குமோ ராஜஸ்தானத்தை இழந்து போவார்கள். Whosoever is disobedient and proud, then they will lose their king's position. இந்த வஸ்தியின் ஸ்தானத்திலே எஸ்தர் ராஜாத்தி ஆகிறார். So in the place of this Vashti, Esther became the queen. இவள் எப்படிப்பட்டவள் என்று சில காரியங்களை சொல்லுகிறேன். I would like to tell you a few things about this Esther. அருமையானவர்களே, வஸ்தி எஸ்தரை விட மிகவும் அழகானவள். Beloved people of God, this Vashti was really more beautiful than this Esther. எஸ்தர் தன்னுடைய அழகினால் ராணி ஆகவில்லை. Esther did not become the queen because of her beauty. ஆனால் வஸ்தி தான் மிகவும் அழகுள்ளவள். But this Vashti was very comely and beautiful. அவள் இழந்து போன இடம் எஸ்தருக்கு கிடைக்கிறது. And that place which she lost, this Esther received. இந்த எஸ்தர் எப்படிப்பட்டவள்? What is the nature of this Esther? முதலாவது இவள் ஒரு அனாதை. First of all, she was an orphan. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவள் ஒரு அனாதை. And she was destitute. தகப்பனும் தாயும் இல்லாதவள். She had no father, no mother. அவள் முற்றிலுமாய் கர்த்தரை சார்ந்து கொண்டவள். And she had to depend entirely upon the Lord. இந்த உலகத்திலே நாம் முற்றிலுமாய் கர்த்தரை சார்ந்து கொண்டு எனக்கு இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை ஆண்டவரே, நான் ஒரு அனாதை, நீர்தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறீர் என்ற இடத்தில் வரும்போது கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்கிறார். When we come to that place where we can tell, Lord, I do not have anybody in this world, but I am an orphan, a destitute, you are all in all to me, then the Lord will choose us. இவர்கள் தான் திக்கற்றவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். And these people are called fatherless. இந்த உலகத்திலே திக்கற்றவர்களாக ஜீவிக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் உண்டு. In this world there is one group of people who are destitute, that is fatherless. அவர்களுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னார். And to them only the Lord Jesus said, I will not leave you comfortless. நீங்கள் திக்கற்றவர்களாக இருக்கிறீர்கள், ஆனால் நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடுவதில்லை. And now you are seen as a destitute, as an orphan, but I will not leave you like that. வேத புத்தகத்தை நீங்கள் உன்னிப்பாக வாசித்து பாருங்கள். You read the word of God closely. அதிலே திக்கற்றவர்கள் என்ற வார்த்தைக்கு ரெண்டு ஆங்கிலத்திலே ரெண்டு வார்த்தைகள் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. But that word destitute, you know, there are two words, fatherless. ஓசியாவின் புத்தகம் 14 ஆம் அதிகாரம் 2 ஆம் வசனத்திலே, in Hosea 14th chapter verse 2, திக்கற்றவர்கள் orphansக்கு அந்த இடத்திலே fatherless என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And these the destitute are called fatherless. அனாதைகள். They are orphans. யோவான் 14 ஆம் அதிகாரம் 18 ஆம் வசனத்திலே, John 14:18, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். அந்த இடத்திலே திக்கற்றவர்களுக்கு ஆங்கிலத்திலே comfortless என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And there Jesus says, I will not leave you comfortless. இந்த உலகத்தில் நாம் நம்மை திக்கற்றவர்களாய் மாற்றிக்கொண்டு ஆண்டவரே நீரே என் அடைக்கலம் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். And in this world we must make ourselves orphans and destitute and come and say, Lord, you are my refuge. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால், அதுதான் அந்த திக்கற்றவர்களுடைய அனுபவம். அதுதான் உம்மையே நம்பி இருப்பது, அவரையே நம்பி இருப்பது. This is the experience of these fatherless because they have put the trust only upon you. நம்முடைய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை தொடங்கும் போது நாம் செய்ய வேண்டிய அறிக்கை, எனக்கு இந்த உலகத்தில் ஆண்டவர் அல்லாமல் வேறு யாரும் இல்லை. When we are beginning our faith life, this is the confession that we make. Apart from the Lord, we do not have anybody in this world. தகப்பனும் தாயும் இருந்தாலும், எல்லா சொந்தக்காரர்களும் இருந்தாலும், நாம் கர்த்தரை மட்டும் சார்ந்து நம்பி ஜீவிக்கிற ஜனமா இருக்கும் போது நாம் திக்கற்றவர்களா இந்த உலகத்தில் ஜீவிக்கிறோம். இயேசு மட்டும்தான் நமக்கு அடைக்கலம் என்று நம் ஜீவியத்தில் வெளிப்படுத்துகிறோம். We may have father, mother, we may have relatives, but yet when we put our entire trust and confidence upon the Lord, then we confess that we are fatherless and destitute. எஸ்தர் தெரிந்து கொள்ளப்பட்டதன் நோக்கம், அவள் தன்னை, அவள் ஒரு அனாதை, அவள் கர்த்தரை மட்டும் சார்ந்து கொண்டாள். ஆனபடியால் தான் அவள் தெரிந்து கொள்ளப்பட்டாள். Why this Esther was chosen? Because she was an orphan, fatherless, destitute. திக்கற்றவர்களுக்கு மூன்று காரியம் திக்கற்றவர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. And there are three things which go along with these destitute people. முதலாவது, திக்கற்றவர்களுக்கு நியாயம் கிடைக்குமா? First of all, the fatherless will have the judgment. இந்த உலகத்தில் எனக்கு கர்த்தர் அல்லாமல் வேறு யாரும் இல்லை என்று முழு மனதோடு அவரையே நம்பி இருக்கிறவர்களுக்கு வேத புத்தகம் சொல்லுகிறது, அவர்களுக்கு நியாயம் கிடைக்கும். And to the people who say, other than the Lord I do not have anybody in this world, to them the Bible says they will have that judgment. உனக்கு உலகத்தில் நியாயம் கிடைக்காவிட்டாலும், even though in this world you may not be judged at all, மனிதர்கள் உன்னுடைய நியாயத்தை புரட்டி போட்டாலும், and man may be abusing your right, கர்த்தாவே நீர் அல்லாமல் எனக்கு இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை என்று நீ அறிக்கையிட்டு அப்படி ஜீவித்தால் உனக்கு கர்த்தர் நியாயம் செய்வார். இப்படி you will say, Lord, other than you I do not have anybody in this world, then the Lord will do pass that judgment to you. உலகத்திலே உனக்கு கர்த்தர் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். And in this world the Lord will take up your cause. எனக்கு எப்போதும் ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. Always I remember one incident. எனக்கு இப்படிப்பட்டதான காரியங்கள், இந்த சாட்சிகள், இப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். And this type of testimonies, and you know, these incidents I will never forget. 1965 ஆம் ஆண்டு விருதுநகர் பக்கத்திலே ரெட்டியார் பட்டி என்ற இடத்திலே ஒரு பெரிய அரசியல் கூட்டம் நடந்தது. In the year 1965 near Virudhunagar in Reddyar Patti there was a huge political meeting. அந்த கூட்டத்துக்கு தலைவராக காமராஜர் வந்திருந்தார்கள். And as the leader for that meeting Kamaraj had come. அவர்கள் அந்த கூட்டத்திலே வந்து மேடையிலே உட்கார்ந்தபோது, and when he came and was seated on the dais, அந்த கூட்டத்தில் முன் வரிசையிலே வயதான சிலர் உட்கார்ந்திருந்தார்கள். In the front row there were aged people sitting. அந்த பக்கத்தில் நின்ற அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து சொன்னார், அந்த ஐயாவை கொஞ்சம் கொஞ்சம் வர சொல்லுங்கள் என்று சொன்னார். And then that leader Kamaraj said to that inspector standing nearby, why don't you please call that elderly man here. அந்த இன்ஸ்பெக்டர் நம்முடைய விசுவாசி தான். And that inspector is a believer. அவர்தான் இந்த காரியத்தை எனக்கு சொன்னார். And he only told me this, அந்த ஐயாவை இங்கே கூப்பிடுங்கள் என்று சொன்னார். And please call that gentleman here. அவர் போய் அவரை அழைத்து வந்தார். And the inspector came and brought him. அவர் வந்த உடனே இவர் அவரிடத்திலே கேட்டார், நீங்கள் சுப்பையா தானே என்று கேட்டார். And then as he came, then this gentleman asked him, are you not Subbaya? ஆமாயா. Yes sir. 1942ஆம் வருஷம் திருச்சி ஜெயில என்னோட நீங்கள் என்னோட இருந்தது நீங்கள் தானே என்று கேட்டார். In the year 1942 in that Trichy jail, were you not my mate in that prison cell? ஆமாயா, நான் தான் இருந்தேன். Yes sir, it was I. அவர் கேட்டார், freedom fighters, அதாவது சுதந்திர போராட்ட வீரர்களுக்குரிய பென்ஷன் உங்களுக்கு கிடைக்கிறதா என்று கேட்டார். And then Kamaraj asked him, are you receiving that freedom fighters pension? அப்ப இவர் சொன்னார், நான் ஜெயிலில் இருந்ததுக்கு ப்ரூஃப் இல்லைன்னு சொல்லி எனக்கு பென்ஷன் தராமல் விட்டு விட்டார்கள் என்று சொன்னேன். And he said there is no proof that I was in jail. அதனால எனக்கு தர முடியாதுன்னு சொல்லி விட்டார்கள். Therefore they said no, we won't give you that pension. அப்பொழுதுதான் இவர் சொன்னார், ப்ரூஃபா? நான் தானே உம்மோடு இருந்தேன். And then Kamaraj said, you they want proof, I was there with you. நான் தானே உம்மோடு இருந்தேன். Was I not with you in that jail? இனி என்ன proof வேண்டும்? What more proof they want? இதுவரைக்கும் உள்ள எல்லா பென்ஷன் உனக்கு கிடைக்கும்படியாக வழி செய்யப்படும். And then all that pension due to you, you will receive as arrears. உலகத்திலேயே இப்படி நியாயம் கிடைத்தால், and if this wisdom we can maybe this judgment we can, சர்வலோக தேவன் சர்வலோக நியாயாதிபதி உனக்கு நீதி செய்யாதிருப்பாரா? And will that judge of the whole world will he not take up your cause? நீ உன்னை ஒரு அநாதை என்று அறிக்கை செய்தால், and if only you will confess you are fatherless, நீரல்லாமல் எனக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று நீ சொன்னால், and if people say other than you Lord I do not have anybody, கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு நியாயம் செய்வார். Yes, certainly he will plead your cause. யாருக்காகவும் நீதி கிடைக்க வேண்டுமா? உங்களுக்காக கர்த்தர் நீதி செய்கிறார். And if you want that judgment to come to you, then God will do that. உங்கள் நீதி புரட்டப்பட்டிருக்கிறதா? கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்கிறார். Is that judgment turned away from you, the Lord will take up your cause. இரண்டாவது, திக்கற்றவர்களுக்கு இரக்கம் கிடைக்கிறது. And secondly, for this fatherless they will obtain mercy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த உலகத்திலே தேவன் அவர்களுக்கு இரக்கம் செய்கிறார். Yes, in this world God will show mercy to them. கர்த்தருடைய இரக்கம் உனக்கு உண்டானால் பின்னே உனக்கு என்ன வேண்டும்? If you can receive the mercy from the Lord, what else you need? ஆண்டவரே, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் இல்லை, உமக்கு முன்பாக நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் ஒரு திக்கற்றவன் என்று நீ அறிக்கை செய்து பார், உனக்கு இரக்கம் கிடைக்கும். You just try this, you tell the Lord, Lord other than you I do not have anybody in this world, I am an orphan, you say that and see, you will receive the mercy. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, திக்கற்றவர்களுக்கு கர்த்தர் அவர்களை கர்த்தர் கைவிடுவதில்லை. And not only that, the word of God says that to the fatherless and the destitute God will not forsake. நியாயம் கிடைக்கிறது, இரக்கம் கிடைக்கிறது, அவர்கள் கைவிடப்படுவதில்லை. இந்த மூன்று வசனங்களும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கின்றன. And these three verses are written clearly in the scripture. They will receive that good judgment, they receive that mercy, and also they will not be forsaken. ஏதாவது காரியங்களில் உங்களுக்கு கர்த்தருடைய உதவி தேவையா இருக்கிறதா? In a particular matter in your personal life, do you need the help of the Lord? மனுஷன் மேல் உள்ள நம்பிக்கையை விட்டுவிடுங்க. Yeah, forsake that trust and confidence upon man. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படி எழும்புகிறார். And the Lord is rising up to help you. இரக்கம் செய்யும்படி எழும்புகிறார். He is rising up to mercy. நான் உங்களை கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். And the Lord has said, I will not leave you. அப்படி விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி, கர்த்தர் என்னை கைவிடுவதில்லை என்ற விசுவாசத்தோடு உங்களுடைய கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அந்த ஸ்தோத்திர சத்தத்தில் ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். Praise the Lord. We worship you Jesus. Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் கைவிட மாட்டார். The Lord will not forsake. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கைவிட மாட்டார். The Lord will not abandon. Hallelujah. Hallelujah. Glory to the name of Jesus. Amen. நீங்கள் இதை இதயத்தின் ஆழத்திலே விசுவாசித்து ஸ்துதியுங்கள். And believe it in the depth of your heart and praise the Lord. எஸ்தர் ராணியானதனுடைய முகாந்தரமே, அவளுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, எனக்கு யாரும் இல்லை, நீர்தான் என்ற விசுவாசம் அவளுக்கு இருந்தபடியால் தான் அவள் தெரிந்து கொள்ளப்பட்டாள். The very reason why this Esther was ordained as a queen was she would say, Lord I do not have anybody in this world, you are all in all. இவள் ராணியானது நிமித்தம் தான் சகல நாடுகளுக்கும் சலக்கரணை உண்டானது. And because she became the queen, all the people had that release. சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். நீ கர்த்தரை நம்புவதன் மூலமாக, சார்ந்திருப்பதன் மூலமாக இந்த உலகம் முழுவதும் சலக்கரணை உண்டாகிறது. And brother, the Lord is speaking to you. Sister, the Lord is telling, because you depend upon the Lord, all the people will obtain the goodness. கர்த்தர் என்னை கைவிடுகிறதில்லை என்ற விசுவாசம் உடையவர்கள் கரங்களை உயர்த்தி திரும்பவும் அவரை ஸ்தோத்திரிப்போமாக. Hallelujah. Thank and praise you God. Thank and praise you. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருவிதிரவிதிரத்ரா. Hallelujah. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், பாவமன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் சொந்தனை எடுப்பார், என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே, என் மீட்பருயிரோ இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. நான் சிறு வயதில் இருக்கும்போது இந்த பாடலை எனக்கு நான் பாராமல் படிக்கும்படி எங்க அப்பா சொன்னாங்க. When I was very young, you know, my father told me that without looking into that song, you have to sing out of memory. நாங்கள் எங்கள் வீடு முழுவதும் அம்மை வியாதியினால் படுத்திருந்தோம். The whole of our house we were laid up with chicken pox. யாருமே வரவில்லை, யாருமே எங்களுக்கு உதவிக்கு வரவில்லை. Nobody came to help us. என்னால் எங்களை பார்க்க மிகவும் பயங்கரமாக இருந்தது. Because it was terrible to look at us in that under that infection. அம்மாவும் படுக்கை, அப்பாவும் படுக்கை, நான் என் சகோதரியும் படுக்கை. Father was in the sick bed like mother, then our sister, my sister, யாருமே உதவிக்கு இல்லை, தண்ணீர் கொடுக்க கூட யாரும் இல்லை. There was nobody nearby to help, not even to give a cup of water. அப்பொழுதுதான் எங்க அப்பா அந்த பாட்டை படிக்கும்படி சொன்னார்கள். At that time only my father asked me to sing this song. நமக்கு நியாயம் கிடைக்கும். Yeah, we will receive the judgment. நமக்கு இரக்கம் கிடைக்கும். Will obtain that mercy. அவர் நம்மை கைவிட மாட்டார். He will not forsake us. ஒரு தடவை கூட இந்த பாடலை தெரிந்தவர்கள் எல்லாரும் என்னோடு சேர்ந்து பாடுங்கள். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவி இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல்வனே. அவள் அனாதை. And she was a destitute. அவள் அழகினால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் அல்ல. She was not chosen because of her comeliness. அவள் அனாதையாய் தன்னை எண்ணிக்கொண்டபடியால் அவள் தெரிந்து கொள்ளப்பட்டாள். And because she considered she was a destitute, fatherless, God chose her. இந்த கடைசி நாட்களிலே ஒரு கூட்டம் ஜனங்கள் இந்த உலகத்திலே அந்நியராய் அனாதைகளாய் ஜீவிக்கிறார்கள். In these last days, one group of people are living in this world as a fatherless and a destitute. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அவர்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்கிறார். Yeah, to them the Lord shows mercy. கடைசிலே அவர்களை ராணி அவருக்கு மனவாட்டியாய் தெரிந்து கொள்கிறார். And finally the Lord will choose him as his own bride. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது மட்டுமல்ல, not only that, இந்த எஸ்தர் என்பவள் தத்து எடுக்கப்பட்டவள். And this Esther was an adopted girl. இவளுடைய வாழ்க்கையிலே இவளுடைய சிறிய தகப்பன் இவளை தத்து எடுத்து வளர்த்தான். And her uncle had adopted her when she was a very young girl. அதை வாசிங்கள். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகி எஸ்தர் என்னும் அக்சாளை வளர்த்தான். அவளுடைய சகோதரன் முறைமைக்கு அவளுடைய சிறிய தகப்பனுடைய குமாரத்தி, அதாவது முர்தகாயனுடைய சிறிய தகப்பன் குமாரத்தி. She is a daughter of. அப்படி என்றால் அவனுக்கு ஒரு சகோதரன் தான். In other words, we can say she happened to be his brother. அந்த சகோதரனால் அவள் தத்து எடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டாள். She was adopted as an adopted girl as a sister and he was bringing her. அதேபோல பரிசுத்த ஆவியானவர் நம்மை தத்து எடுக்கிறார். In the same way the Holy Spirit is adopting us as children. Adoption என்றதான வார்த்தையை பற்றி அல்லது புத்திர சுவீகாரம் என்கிற வார்த்தையை பற்றி ரோமருக்கு எழுதின நிருபத்திலே வாசிக்கிறோம். In the epistle written to the Romans we see about that adoption of sons. அந்த புத்திர சுவீகாரம் என்பது சட்டபூர்வமாக முதன் முதலாக உலகத்திலே சட்டபூர்வமாக்கப்பட்டது ரோம அரசாங்கத்தில் தான். And the Roman empire only brought it by decree regarding this adoption of children. மற்றவர்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய பிள்ளைகளாக எடுத்து வளர்க்கிறதான சட்டபூர்வமான ஒரு காரியம் முதன் முதல் உலகத்திலே ரோம அரசாங்கம் தான் கொண்டு வந்தது. So first of all the Roman government only brought into practice by a law that if the people that the children who were begotten by others they are adopted as their own children by other parents. ஆகையால் தான் அந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே இந்த அடாப்ஷனை பற்றி பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். That is St. Paul is writing to that epistle written to the Romans regarding the adoption of sons. பரிசுத்த ஆவியானவர் நம்மை தத்தெடுக்கிறார். Yeah, Holy Spirit is adopting us. ஆகையால் தான் நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றோம். That is how we have the spirit of adoption where we are crying Abba Father. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரம். And that is that adoption where we are calling God as Abba Father. அப்பா பிதாவே என்று கூப்பிடுவது நாம் அவரிடத்தில் ஜெபிப்பதின் அனுபவம். And when we say Abba Father, that means that is the practice of praying to God. தகப்பனை நோக்கி பிள்ளை ஜெபிக்கிற அனுபவம். Even as a child is praying to that Father. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையால் தன் கிறிஸ்தவ ஜீவியத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நாம் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு ஜெபிக்கும்படியாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது. And that is why in our Christian life Holy Spirit is given to us so that we may call and pray to God by name Abba Father. நமக்கு புத்திர சுவிகாரம் கிடைத்தது. We are receiving that adoption of children. நாம் அவருடைய புத்திரர்களாய் மாறினோம். We have become the sons of God. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். And those who have received the anointing of the Spirit of God, they are the children, sons of God. புத்திரர் என்றால் அவர்களுக்கு சுதந்திரமும் உண்டு. And when they are called as sons, they have an inheritance. ஒரு தகப்பனுடைய சொத்து மகனுக்கு சொந்தமானது போல, even as the property of the father passes on to the son. ஒரு புத்திரனாக இருந்தால் அவருடைய சொத்து அனை அவருக்குரியவைகள் அனைத்தும் நமக்கு சொந்தம். And if we are really the sons of God, then whatever belonging father has, all that belongs to us. முதலாவது நாம் அவரை அப்பா என்று சொல்லி கூப்பிட்டு ஜெபிக்கும்படி இந்த அபிஷேகம் உதவி செய்கிறது. First of all, this anointing is enabling us so that we may call the God as Abba and then pray to him. தொடக்க நாட்களிலே இந்த பெந்தேக்கொஸ்தேக்காரர்கள் ஆவியில் நிரம்புவது எனக்கு ஒரு புதிய காரியமாக இருந்தது. In the beginning of my Christian experience, when the Pentecostal people had that infilling, that was something a wonder to me. இது இவர்களுடைய ஒரு மன எழுச்சி என்று தான் நான் நினைத்தேன். I thought this was a mere mental emotion. ஆனால் இது ஒரு அனுபவம் என்பதை நான் இதை பெற்றுக்கொண்டபோது உணர்ந்தேன். But when I received that anointing, I came to know this is really a personal experience. நான் அன்றைக்கு சொன்னேனே, இதுபோல ஒரு சனிக்கிழமை தான் ராத்திரி நான் பரிசுத்த ஆவியை பெற்றேன். I told you already, a similar day, a similar Saturday, only night time I received that Holy Spirit. 8:20 வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. I remember very well it till 8:20 in the night. அதன் பிறகு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. I didn't know what happened after that. எனக்கு என்னுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை என்னை ஆட்கொண்டதை நான் உணர்ந்தேன். Yeah, I understood a power beyond my comprehension took hold of me. நான் ஒரு தரிசனம் கண்டேன். I had a vision. ஒரு பெரிய புத்தகம் திறக்கப்பட்டிருந்தது. A huge volume of book was written. என் பெயர் அதிலே எழுதப்பட்டது. And my name was seen written. பின்னாட்களில் அதுதான் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகம் என்று நான் அறிந்தேன். But later days I came to know that is the Lamb's book of life. நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்போது ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் நம் பெயர் எழுதப்படுகிறது. Yeah, when we receive that anointing of the Holy Spirit, our name are written in the Lamb's book of life. அது நம்முடைய marriage register என்று நான் சொன்னேனே. I have already told you that is our marriage register. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே தன்னுடைய மணவாட்டியை சேர்க்கும்படி வரப்போகிறார். And the Lord Jesus will appear in the mid heaven to gather to himself his bride. அபிஷேகம் பெற்ற நாளிலே நம்முடைய பெயர் அதில் எழுதப்படுகிறது. On the day of receiving that anointing, our name is written in that book. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். And this Spirit of God, the Bible says, he dwells in us and he is praying with groanings which cannot be uttered. இந்த பரிசுத்த ஆவி நமக்குள் வரும்போது, when that Holy Spirit comes into us, நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். Then we begin to pray. அதுவரைக்கும் ஜெப அனுபவம் இல்லாத ஒரு மனிதன், and till that time a person doesn't have the spirit of prayer. பரிசுத்த ஆவியால் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். And then he begin to pray in the spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். And the Holy Spirit dwells in us and he is praying with the groanings which cannot be uttered. என்னை கேட்கிற சகோதரனே சகோதரியே, தகப்பன்மாரே தாய்மார்களே, நீங்கள் யாராலும் இந்த பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் இந்த இடத்தில் இருந்தால், and even as you are hearing my words, oh dear sister, dear brother, dear fatherly and motherly people, if you have not received the Holy Spirit, நிச்சயமாக இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள தான் வேண்டும். Definitely you ought to receive that anointing. இந்த அபிஷேகம் தான் முதலாவது உங்களுக்கு ஜெபிப்பதற்கு உதவி செய்கிறது. And this anointing will first of all help you to pray. நீங்கள் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்க இது உதவி செய்கிறது. And this will enable you to pray with the groanings which cannot be uttered in words. அதுவரைக்கும் நீ ஜெபிக்காத அளவு ஜெபத்தை, ஜெப ஆவியை, ஜெப சிந்தையை இந்த அபிஷேகம் உனக்குள் தருகிறது. And till that time you would not have heard that the mind of prayer or the spirit of prayer, but this anointing will help you. கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்திக் கொண்டிருந்த சவுல், under that Saul, who was persecuting the Christians, தமஸ்குவுக்கு போகிற வழியிலே ஆண்டவரால் சந்திக்கப்பட்டபோது, as he was proceeding to Damascus, he was confronted with Jesus. அவருடைய வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது. His whole life got changed. அனனியாவிடத்திலே இயேசு சொல்லுகிறார், and to Ananias Jesus says, நீ போ, You go. அந்த இடத்திலே சவுல் இருக்கிறான். And there is Saul. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். He is now praying. பாருங்கள் அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். And see, this Saul is praying. அவன் இயேசு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவனாய் மாறி விட்டான். And now he is changed to pray unto Jesus. சகோதரனே சகோதரியே, நீ கர்த்தருடைய மனவாட்டியாய் மாற வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தனி ஜெபத்தின் அனுபவம் உருவாக்கப்பட வேண்டும். Dear brother, dear sister, if you want to become the bride of Jesus, then you must have the practice of personal prayer. தனி ஜெபத்தின் ஆவி உனக்குள் ஊற்றப்பட வேண்டும். And that the spirit of personal prayer must be poured in you. நீ இதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறவனாய் மாறுவாய், ஜெபிக்கிறவளாய் மாறுவாய். Then you will become a man, a woman, pouring out your heart and pray. அடுத்ததாக இந்த பரிசுத்த ஆவிக்கு இன்னொரு பெயர். And then the Holy Spirit has another name. ஆங்கிலத்திலே இது எர்னஸ்ட் என்றும் தமிழிலே இதற்கு அச்சாரம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. In the English translation, this Holy Spirit anointing is called as the earnest of our inheritance. பரிசுத்த ஆவியானவர் ஒரு அச்சாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And this Holy Spirit is the earnest. இந்த அச்சாரம் என்ற வார்த்தைக்கு, earnest என்ற வார்த்தைக்கு மூன்று அர்த்தங்கள் டிக்ஷனரியில் எழுதப்பட்டிருக்கிறது. And this word earnest is given three meanings in the dictionary. நீங்கள் வெப்ஸ்டர்ஸ் இங்கிலீஷ் டிக்ஷனரியை பாருங்கள். Turn to Webster's English Dictionary. அதிலே earnest என்ற வார்த்தைக்கு மூன்று அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The word earnest, there are three meanings. முதலாவது ஒரு காரியத்தை குறித்து கருத்தாக இருப்பது. And first of all, being very attentive regarding a particular matter. இரண்டாவது earnest என்றால் அது ஒரு பொருளுக்கோ ஒரு இடத்திற்கோ கொடுக்கிற முன் பணம். And secondly, when we say earnest, that is the advance money we pray for a property or for a thing. மூன்றாவது ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And the third meaning, வரப்போகிற காரியத்தை முன்னதாக ருசிக்கிற அனுபவம். Foretaste பண்றதானே ஒரு அனுபவம். Foretasting a thing which is yet to happen. இந்த மூன்று அர்த்தங்களும் earnest என்ற வார்த்தைக்கு உண்டு. And these three meanings of God have for that word earnest. இதை நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, yes, when we compare it to the anointing of the Holy Spirit, இந்த மூன்று அர்த்தங்களும் அந்த அபிஷேகத்துக்கு பொருந்தும். Yeah, these are applicable, these meanings are applicable to the anointing. எப்படி என்று சொல்கிறேன்? I want to tell you why. ஒருவன் அபிஷேகத்தை பெறும்போது, when a person is receiving anointing, அந்த அபிஷேகம் அவனை கருத்துள்ளவனாய் மாற்றுகிறது. Then that anointing will make him very purposeful and and attentive. அதாவது அதுவரைக்கும் அவன் கவலையினமாய் வாழ்ந்தவனாய் இருந்தான். In other words, he was a lethargic and without any force. ஆனால் anointing அல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவனை கருத்துள்ளவனாய் மாற்றுகிறது. In other words, this anointing of the Holy Spirit is making a purposeful and earnest. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கவலையற்ற ஜீவியம் செய்கிற ஒரு மனிதனை கருத்துள்ளவனாக மாற்றுகிறது. So this careless man now becomes very diligent. எல்லா காரியத்தை குறித்தும் கருத்தா இருக்கும்படி அபிஷேகம் அவனுக்கு உதவி செய்கிறது. And that anointing is helping him so that he may be very diligent and purposeful in all things. உன்னுடைய ஜீவியத்திலே நீ ஏதாகிலும் காரியத்திலே கவலையினமாய் இருக்கிறாயா? In your personal life, are you careless and lethargic in regarding a matter? உன்னுடைய பிள்ளைகள் யாராகிலும் கவலையினமாய் காணப்படுகிறார்களா? Is any of your children very lethargic and careless? கவலையினமாய் கருத்தின்மையாய் ஜீவிக்கிறவர்களை அபிஷேகம் கருத்துள்ளவர்களாய் மாற்றுகிறது. அதற்கு தான் earnest என்று பெயர். And a person who is careless and who is negligent, the anointing is making him purposeful. That is why it is called earnest. அது மட்டுமல்ல, not only that, இந்த earnest என்றால் ஒரு பொருளுக்கோ ஒரு இடத்திற்கோ கொடுக்கிற முன் பணம். When we say earnest, that is the advance money we pay for a property or for a thing. Advance கொடுத்த பிறகு advance கொடுத்தவனுக்கு அந்த பொருள் சொந்தம். So once he gives that advance, that the property belongs to this person. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒரு முன்பணம் போல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. And this anointing of the Holy Spirit is given to us as advance money. இனி ஒரு நாள் அவர் மத்திய ஆகாயத்தில் வந்து நம்மை சேர்த்துக் கொள்ளப் போகிறார். Yeah, one day the Lord will appear in the mid-air to receive us to himself. நாம் யாருக்கும் சொந்தமானவர்கள் அல்ல. We do not belong to anybody. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற மனுஷன் ஆண்டவருக்கு சொந்தமானவன். And that man anointed by the Holy Spirit, he belongs only to the Lord. நீ மனுஷருக்கு உன்னை ஒப்புக்கொடுக்க கூடாது. You should not yourself to men. நீ லௌகிகத்துக்குனே ஒப்பு கொடுக்க கூடாது. The worldliness, you should not give yourself. நீ முற்றிலுமாய் ஆண்டவருக்கு சொந்தம். Holy, you belong only to the Lord. ஆண்டவர் உனக்கு முன்பணமாய் இந்த பரிசுத்த ஆவியை தந்து விட்டார். And that advance money to you, God has given this anointing. இனி அவர் வந்து உன்னை சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். And one day he is going to come to receive you to himself. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த பரிசு அடுத்து மூன்றாவதாக, and thirdly, இந்த earnest என்ற வார்த்தையினுடைய மூன்றாவது அர்த்தம், the third meaning for this word earnest, வரப்போகிற காரியத்தை இந்த பூமியிலேயே ருசிக்கிற அனுபவம். And that thing which is yet to come, we have a foretaste in this world itself. பரிசுத்தாவியின் அபிஷேகத்தின் மூலமாக, by the anointing of the Holy Spirit, பரலோகத்தை பூலோகத்திலே அனுபவிக்கலாம். We can experience that heaven right in this earth. பரலோகத்தை இந்த பூமியிலேயே ருசிக்கலாம். And we can taste that heaven right on this earth. கர்த்தருடைய வசனத்திலே இப்படி ஒரு வார்த்தை உண்டு. There is a verse like this in the Word of God. Oh, taste and see that the Lord is good. Oh, taste and see that the Lord is good. English Bible, oh, taste and see that the Lord is good. Yeah, English rendering is, oh, taste and see that the Lord is good. ஆனா தமிழ் வேத புத்தகத்திலே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் இந்த ஓ இல்ல. And in that English, in that Tamil version, you know that oh is not there, just merely blank. Taste and see. ஆனால் இன்னொரு இடத்திலே ஓ தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அருந்திக்கு வாருங்கள். But there is another place, oh you are thirsty, come to the Lord to drink. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்ற இடத்துல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல நல்லா இருக்குது. ஓ டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. Yes, that is correct translation. Oh, taste and see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். Taste and see that the Lord is good. பரலோகத்தை ருசித்து பாருங்கள். And taste heaven. சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பரலோகத்தை ருசித்ததுண்டா? Oh brother, did you ever taste heaven in your personal life? நாம் இருப்பது பூமியாக இருந்தாலும், yeah, we are staying on this earth. நீ இருப்பது உன்னுடைய வீடாக இருந்தாலும், you may be residing in your home. உன்னுடைய வீட்டிலேயே நீ பரலோகத்தை ருசித்திருக்கிறாயா? In your home, have you ever tasted that heaven? அதுதான் பரிசுத்த ஆவியின் மூலம் நாம் பெற்றுக்கொள்கிற அனுபவம். That is exactly what we receive as an experience by Holy Spirit. இந்த பூமியிலே இருக்கும்போதே பரலோகத்தை இந்த பூமியிலே ருசிக்கும்படியாக தான், அந்த foretaste பண்ணும்படியாக தான் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு earnest என்ற பெயரில் கொடுக்கப்படுகிறது. And in that name of earnest Holy Spirit anointing is given to us so that while we live on this earth, we may taste, foretaste that heaven. இந்த அபிஷேகம் நம்மை தத்து எடுத்து வளர்க்கிறது. And this anointing, you know, is taking us as by adoption and making us grow. நம்மை நடத்துகிறது. And it is guiding us. நமக்கு போதிக்கிறது. It is teaching, instructing. இந்த அபிஷேகம் நம்மை போ என்று சொல்கிறது. And this anointing says go forward. இந்த அபிஷேகம் நம்மை போகாதே என்று சொல்லுகிறது. And this anointing says don't go. இந்த அபிஷேகம் நம்மை பார் என்று சொல்லுகிறது. And this anointing says come here. இந்த அபிஷேகம் நம்மை பார்க்காதே என்று சொல்லுகிறது. And this anointing says don't look at it. இந்த அபிஷேகம் நம்மை செய் என்று சொல்லுகிறது. And this anointing says do it. இந்த அபிஷேகம் நம்மை செய்யாதே என்று சொல்லுகிறது. And this anointing commands don't do that. ஆவியால் நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ, and whosoever is led by the Spirit, தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். They are the sons of God. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் உண்டு. And that is that experience where we are led by the Spirit of God. இது ஒரு வேதபாடம் ஆனபடியால் இங்கே கூடி இருக்கிற अनेक கிறிஸ்தவர்கள் இருக்கிறபடியால் நான் இதை சொல்கிறேன். Because this is the Bible study, because many of you happen to be Christians. பரிசுத்த ஆவியை பெறுகிற ஒரு அனுபவம். And receiving that Holy Spirit is one thing. பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். But being led by the Holy Spirit is another. இன்னும் ஆழமான ஒரு அனுபவம் இருக்குது. பரிசுத்த ஆவியால் கட்டப்பட்ட அனுபவம். And there is another deeper experience where we are bound by the Holy Spirit. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஆவியினாலே கட்டுண்டவனாக நான் எருசலேமுக்கு போனேன். And St. Paul says, being bound by the Spirit, in the Spirit I go to Jerusalem. ஒரு மனுஷனுடைய கண்களை கட்டி, கைகளை கட்டி, கால்களை கட்டி அவனை கொண்டு போகிறது போல, even as a man he is bound by on his eyes, then his limbs are bound, his legs are bound, and he is dragged along. பரிசுத்த ஆவியால் நிரம்புகிற அனுபவத்தோடு நின்று விடுவதில்லை. And it not stopping with that infilling of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவர் நம்மை போதிக்கிற அனுபவத்தோடு நின்று விடுகிறதில்லை. And the Holy Spirit doesn't stop by instructing us. பரிசுத்த ஆவியானவர் நம்மை கட்டுகிறார். Yeah, Holy Spirit is binding us. எருசலேமிலே இவருக்கு காத்திருக்கிற உபத்திரவங்கள், there are persecutions awaiting in Jerusalem for Paul. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்காக காத்திருக்கிறது. And these bindings and imprisonment are awaiting me. ஆனால் ஆவியானவர் என்னை கட்டி, எங்கே எனக்கு கட்டுகளும் உபத்திரவங்களும் காத்து கொண்டிருக்கிறதோ ஆவியானவர் என்னை கட்டி அங்கே கொண்டு போகிறார். Where this persecution and tribulation are awaiting, there the Holy Spirit is binding me and taking me. பரிசுத்த ஆவியானவரால் கட்டப்படுகிற ஒரு அனுபவம் உண்டு. அந்த அனுபவம் தான் வேறு எதுவும் நாம் செய்ய நம்மை விடாது. And there is one experience where we are bound by the Holy Spirit, that experience will not allow us to do anything else. நம்முடைய மனதையே கட்டி விடுகிறது. And it binds our mind. நம்முடைய மனதை முழுதுமாய் அது கட்டி விடுகிறது. It is binding our whole mind. அதான் தேவனுடைய சித்தத்திற்கு சம்பூர்ணமாய் நம்மை ஒப்புக்கொடுக்கிற அனுபவம். In other words, perfectly yielding to the will of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. நான் முதல் நாளிலே சொன்னேனே, I told you in that ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, and the word God told Abraham, நீ சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் சேரு. வருவாய். And with the peace he will be gathered up for others. நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். In the good old age he will be buried. நல்ல முதிர் வயது என்றால் என்ன? What is that good old age? 90 வயது 100 வயது என்று நினைக்காதீர்கள். Don't think that is 90 years or 100 years. நல்ல முதிர் வயது என்றால் அர்த்தம் என்ன? And what is that old age? பூரண தேவ சித்தம் செய்கிற அனுபவம். And that is the experience where we do the perfect will of God. அதை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. Regarding that only it is said. நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன் விருப்பத்தின்படி நடந்தாய். When you were young you went away as you wished. நீ நினைத்தால் ஒரு காரியத்தை உடனே செய்து விடுவாய். When you wanted something you would do it immediately. ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்று நினைத்தால் உடனே நீ போய் விடுவாய். If you desire to go to one place then you would immediately proceed. சகோதரனே கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி அல்ல. Oh brother, Christian life is not that. நீ அது இளவயது. That is a young age. நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது. But when you become old உன் கைகளை நீ நீட்டுவாய். You will spread forth your hand. வேறொருவன் உன் அறையை கட்டி. Another person will come and gird you. வேறொருவன் சொல்கிறது பரிசுத்த ஆவியானவர். And that another person is the Holy Spirit. நம்மை கட்டி. He will bind us. நமக்கு விருப்பமில்லாத இடத்துக்கு கொண்டு போகிறான். And he will take us to the place where we don't like. நான் இந்த ஊழியத்துக்கு வந்தபோது when I stepped into this ministry pastor C John என்ற ஒரு பாஸ்டருக்கு நான் ஒரு பணிவிடை செய்து கொண்டிருந்தேன். I was an assistant, a helper to pastor C John. 1976வது வருஷம். That was in 1976. அப்பொழுது அவர் அடிக்கடி ஒரு பாட்டு பாடுவார். At that time he used to sing a song often. எங்கேயாயினும் சுவாமி எங்கேயாயினும் அங்கே இயேசுவே உம்மை அடியேன் பின் செல்வேன். என்னோடு சேர்ந்து பாடுறீங்களா? எங்கே ஆயினும் சுவாமி எங்கே ஆயினும் அங்கே இயேசுவே உம்மை அடியேன் பின் செல்வேன். அதுதான் பூரண வயது. And that is that old good old age. நீ இளவயதுள்ளவனா இருந்தபோது நீ விரும்பினால் நீ விரும்புறபடி நடக்காவிட்டால் உன்னுடைய முகம் எல்லாம் மாறிவிடும். And when you were young if you do not do what you like then your countenance will fall. ஆனால் நீ நல்ல முதிர் வயது வரும்போது but when you are in the ripe and old age உன்னை ஆவியானவர் கட்டுகிறார். And the Holy Spirit will bind you. எங்கே ஆகிலும் சுவாமி எங்கே ஆகிலும் அங்கே இயேசுவே உம்மை அடியேன் பின் செல்வேன். நீங்கள் அப்படி ஒப்பு கொடுங்கள் உங்களை. And that way you yield yourself. என்னுடைய விருப்பம் வேண்டாம். Not my desire Lord. உம்முடைய விருப்பம் மாத்திரம் என்னிலே நிறைவேறட்டும். Let your desire be fulfilled in me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவன் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கட்டுகிறார். That is the Holy Spirit is binding us. ஆவியானவர் நம்மை தத்தெடுத்தது எதற்காக? Why the Spirit of the Lord has taken us by adoption? நமக்கு ஏதோ ஒரு சில நன்மைகள் மாத்திரம் செய்யும்படியாக அல்ல. Not just to do a little benefit. நம்மை கட்டி பரிபூர்ண தேவ சித்தத்திற்கு நம்மை நடத்தும்படியாகத்தான் அவர் நம்மை தத்தெடுத்தார். And he has adopted us so that he may bind us and make us do the perfect will of God. இந்த எஸ்தர் ராணி கூட அப்படி இந்த எஸ்தர் கூட அப்படிதான். That is the case with this queen Esther. அவளை தத்தெடுத்த மொர்தெகாய்க்கு எல்லா வகையிலும் கீழ்ப்படிந்து கொண்டே இருந்தார். And she was showing complete obedience to this Mordecai who had adopted her. அடுத்ததாக and next இவளுக்குள்ள இருந்த இன்னொரு அனுபவம் and another experience seen in her was எஸ்தர் ராணியாவதற்கு முன்பு தயை பெற்றாள். And before this Esther became the queen she obtained favor. Esther தயைனால் ராணியானாள். And by favor Esther became the queen. வஸ்தி அழகினால் ராணியானாள். But Vashti became the queen because of her beauty. திரும்பவும் சொல்கிறேன். I want to repeat. Esther தயைனால் ராணியானாள். Esther became the queen because of favor. வஸ்தியோ அழகினால் ராணியானாள். But Vashti became the queen because of her comeliness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Esther தயை பெற்றாள். And Esther obtained favor. நம்முடைய ஜீவியத்திலே நாம் எப்படி தயை பெற முடியும்? In our personal life how can we receive that favor or grace? பழைய ஏற்பாட்டிலிருந்து மூன்று காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலிருந்து மூன்று காரியங்கள் ஒவ்வொரு வார்த்தை சொல்கிறேன். And only one word with reference to three things in the Old Testament and three things in the New Testament. நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நாம் தயை பெற முடியும்? How can we receive this favor or grace? ஓசியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது. In Hosea 10th chapter verse 12. நீதியாக விதைத்து தயையாய் அருங்கள். And sow it in righteousness and reap it in favor. நீதியாக விதைத்து தயவாக அருங்கள். And sow it in righteousness and reap it in favor. நமக்கு எப்படி தயை கிடைக்கிறது? How do we receive that favor? நாம் நீதியாய் விதைக்கும்போது நமக்கு தயவாய் அறுவடை கிடைக்கிறது. And when we are sowing it in righteousness we receive it in all favor. நீ விதைக்கிறது நீதியாக இருக்க வேண்டும். And whatever you sow that must be righteousness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். Whatever a man is sowing that only he will reap. நீ விதைப்பது நீதியாக இருந்தால் நீ அறுப்பது தயவாக இருக்கும். And whatever you are sowing righteousness then you will receive only that pain. ஆகையால் தான் எந்த யாதொரு காரியத்திலும் ஒரு சிறிய அநீதி கூட நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். And that is the reason whichever matter it may be a small unrighteousness should not be seen in us. அநீதியான 5 பைசா 5 காசுகள் கூட நம்முடைய வீட்டிலே வரக்கூடாது. Even 5 naya paisa by unrighteousness we should not have in our house. எல்லா காரியங்களிலும் நாம் நீதியாய் செய்ய வேண்டும். In all our matters we must do righteously. நீதியாக விதைத்து தயவாய் அருங்கள். So in kindness you receive but you sow it in righteousness. தயை எப்படி கிடைக்கிறது? How do we receive that favor? நீ நீதி செய்தால் கண்டிப்பாக உனக்கு தயை காண்பிக்கப்படும். If you will do righteously then definitely that favor kindness will be shown to you. உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமான ஏதாகிலும் அநீதியான காரியங்கள் இருந்தால் அதை விட்டு விடுங்கள். Supposing you got something against your conscience then forsake that. நம்முடைய தேவன் நீதி உள்ளவர். Oh, our God is righteous. நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது. And the path of the righteous is right upright. மகா நீதிபரராகிய நீர் நீதிமானின் பாதையை செவ்வைப்படுத்துகிறீர். And the most upright, oh God, you are making that path of the righteous upright. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? What is the nature of our God? மகா நீதிபரர். Most upright. அவர் நீதிமானின் பாதையை செவ்வைப்படுத்துகிற மகா நீதிபரர். And he is most upright, making correction in the path of the righteous person. ஆகையால் நம்முடைய வார்த்தையிலே கிரியையிலே நடக்கைகளிலே எந்த அநீதியும் இருக்க கூடாது. And therefore in our word, in our looks, in our behavior there should not be any unrighteousness. சொசைட்டிலே நம்முடைய வீட்டிலே சபையிலே நாம் எந்த அநீதியும் நமக்குள் காணப்படக்கூடாது. So in our society, in our home, in the church there should not be any act of unrighteousness. அப்படி ஒரு ஜீவியம் செய்யல முடியும். Yeah, we can lead such a life. நீ யாருக்காவது ஒரு சிறு அநீதி செய்திருப்பாய் என்றால் supposing you got done a small unrighteousness to somebody, உனக்கு தயவு காண்பிக்கப்படாது. Then kindness will not be shown to you. கிறிஸ்துவினுடைய மணவாட்டியாய் நீ மாற முடியாது. You can never become the bride of Christ. இந்த எஸ்தருடைய ஜீவியத்திலே in the life of this Esther, அவள் தேவனுக்கு முன்பாக ஒரு நீதி செய்கிறவளா ஒரு அனுபவம் அவளுக்குள் இருந்தது. In the sight of God she was a righteous person. அவள் விதைத்தது நீதியாய் இருந்தபடியால் and because what she sowed was righteous, அவள் தயவை அறுத்தாள். And she received that favor. இனி அடுத்ததாக பழைய ஏற்பாட்டிலே இந்த நாம் தயவை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்னொரு காரியம் சொல்லுங்க. Next I tell you another person is receiving this favor by righteousness. தேவ மகிமையை நாம் காண விரும்பினால் தேவனுடைய தயவு நமக்கு முன்பாக கடந்து போகும். And if we want to see the glory of God then all the goodness of the Lord must pass before us. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் Exodus chapter 33 18 19 வசனங்களிலே வாசிக்கும்போது 18 19 வாசிங்கள். அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர் என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்கும். மோசே தேவனுடைய மகிமையை காண விரும்பினான். Moses desired to see the glory of God. தேவ மகிமையை காண யார் விரும்புகிறதோ whosoever has a desire to see the glory of God. கர்த்தர் சொல்கிறார் என்னுடைய தயவெல்லாம் உனக்கு முன்பாக நான் கடந்து போக பண்ணேன். And then the Lord says I will pass all my goodness to pass before you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படி என்றால் அந்த இடத்திலே கர்த்தர் என்னோடு பேசின சத்தியத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்து தருகிறேன். In other words what the Lord revealed to me as the truth I want to share it with you. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன ஆசை? We got only one desire in our life. I know what it is. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரே ஒரு ஆசை. We got only one desire in our life. தேவனுடைய மகிமையை காண வேண்டும். I want to see the glory of my God. வேறு எந்த ஆசையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க கூடாது. We should not have any other desire. இன்றைக்கு நீ அதுதான் சொல்ல வேண்டும். Even today you must say that only. நாளைக்கு உன்னை கேட்டால் உன்னுடைய ஆசை என்ன என்று கேட்டால் எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கிறது. தேவனுடைய மகிமையை நான் காண விரும்புகிறேன் என்று நீ சொல்ல வேண்டும். Tomorrow somebody asks you what is your desire? Tomorrow also you must say I desire to see the glory of God. தேவ மகிமையை காண விரும்புகிறவர்களுக்கு முதலாவது என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் தன்னுடைய தயவை அவர்களுக்கு முன்பாக கடந்து போக பண்ணுகிறார். And you know what will happen first of all to the people who desire to see the glory of God? God will cause his favor or goodness to pass before them. உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர் என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். போதும் இங்கிலீஷ். அவர் என்னுடைய மகிமையெல்லாம் உனக்கு முன்பாக நான் கடந்து போவேன். I will cause all my goodness, என்னுடைய தயவு, I will cause all my goodness to pass before you. தயையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணு. And that favor of that goodness I will pass before you. மோசேக்கு ஒரு ஆசை இருந்தது. Moses had a desire. என்ன ஆசை இருந்தது? What was the desire? நல்ல இந்த உலகத்துல ஒரு நல்ல பெரிய புகழ்ச்சி உண்டாக வேண்டும் என்ற அந்த ஆசை இல்லை. Moses did not want to become a man of fame and position. இந்த உலகத்திலே ஒரு நல்ல பிளேயர் ஃபுட்பால் பிளேயர் ஆக வேண்டும் என்றதான விருப்பம் இல்லை. And Moses did not have the desire to become an excellent famous football player. நல்ல கிரிக்கெட் பிளேயர் ஆக வேண்டும் என்று விரும்புறவங்க எல்லாம் கை உயர்த்துங்கள். Those of you who want to become a famous cricket player, ஆகலாம். ஆனால் இந்த வசனத்தின்படி தேவ தயவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. Maybe you may become a cricket player like that, but on the basis of this verse you will never receive the favor from the Lord. உன்னை கூப்பிட்டு கேட்டான், தேவன் உன்னோடு பேசுகிறார். God is speaking to you. கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். The Lord is speaking to you. உன்னுடைய இதயத்தில் அநேக வாஞ்சைகள் இருக்கின்றன. Yeah, you are having so many desires in your heart. அவைகள் ஒன்றும் தேவனுடைய தயவை நீ பெற்றுக்கொள்ள உதவி செய்யாது. But none of the desire will enable you to receive the favor from the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உனக்கு ஒரே ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். You must have only one desire. நான் தேவனுடைய மகிமையை காண விரும்புகிறேன். Oh, I want to see that glory of God. நானும் என் குடும்பமும் தேவனுடைய மகிமையை காண விரும்புகிறேன். I and my family members must see the glory of God. இந்த ஒரு வாஞ்சை உனக்குள் இருந்தால், if you have that desire, கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? You know what the Lord will do. என் தயையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணு. Then I will pass all my cause all my goodness to pass before you. என்னோட language போதாது பிரியமானவர்களே. அதை எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ண என்று எனக்கு தெரியவில்லை. I fall short of my words. I do not know how to make it clear to you. நீ கர்த்தருடைய மகிமையை காண விரும்பினால், if you have that longing to see the glory of God, முதலாவது நீ தேவனுடைய தயவை உன் வாழ்க்கையில் அனுபவிப்பாய். First of all, you will experience the goodness of God in your life. நான் பெரிய ஆளாக, நான் ஒரு பணக்காரன் ஆக வேண்டும், நான் ஒரு மினிஸ்டர் ஆக வேண்டும், நான் இப்படி ஒன்று நீ நினைக்காதே. And never assume I want to become a famous man, I want to become a minister. அதெல்லாம் கர்த்தர் உன்னை அவருடைய சித்தத்தின்படி உயர்த்துவார். Yeah, according to the will of God, God may exalt you. ஆனால் உன்னை ஒரு பக்கத்திலே அழைத்து கொண்டு போய் ஒரு தனியான இடத்திலே வைத்து, உன்னுடைய ஆசை என்ன, உன் இதயத்தில் இருக்கிற வாஞ்சை என்ன என்று கேட்டால், நீ மனப்பூர்வமாய் சொல்ல வேண்டும். Supposing somebody takes you to an isolated place and asks you secretly, what is your desire, then you must say, ஒன்றே என் வாஞ்சையை பரனே, ஒன்றே என் வாஞ்சையை பரனே, என்று உமது திருசாயு காண்பேனோ, என்று உமது திருசாயு காண்பேனோ, என்றே சூரி அன்பால் என்னை, என்றே சூரி அன்பால் என்னை. இன்றைக்கு நான் உம்முடைய மகிமையை காண வேண்டும். Today, Lord, I want to see your glory. அப்படிப்பட்ட வாஞ்சையுடைய ஒரு கூட்டம் ஜனத்தை கர்த்தர் விரும்புகிறார். Yeah, the Lord is expecting one group of people who have got that type of longing. அப்படிப்பட்டவர்களுக்கு தயவு கிடைக்கும். And to those people, they will have the favor of the Lord. அடுத்ததாக, and next, தேவனுடைய தயவு நமக்கு எப்படி கிடைக்கும் என்று பழைய ஏற்பாட்டிலே ஒரு காரியம் கூட சொல்லுகிறேன். And one more verse to quote from the Old Testament, how we can receive the goodness of the Lord. ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, in the book of Ruth, first chapter, verse 8, எனக்கு தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக. Even as he showed me favor, let the Lord show his favor to you. சாதாரண ஒரு விளக்கம், ordinary explanation, சாதாரண ஒரு விளக்கம், an ordinary definition. நமக்கு தேவனிடத்திலிருந்து தயவு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களுக்கு தயவு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். In other words, if you want to receive that kindness and the favor from the Lord, we must show kindness to others. மற்றவர்களுக்கு நீ தயவு செய்தால் உனக்கு தயவு கிடைக்கும். If you show kindness to others, then you will receive that kindness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீ உன்னுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு தயவு செய்கிற ஒரு ஆளாக இரு. Then in your personal life, you be the person showing kindness and the favor to others. உன் மூலமாய் மற்றவர்கள் தயவு அனுபவிக்கட்டும். Yeah, let other people receive your kindness. அப்பொழுது கர்த்தர் உனக்கு தயவு செய்வார். Then the Lord will show his kindness and the favor to you. சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் வந்தது. And the time to show favor to Zion has come. நீங்கள் மற்றவர்களுக்கு தயவு செய்யுங்கள். Show kindness to others. இரக்கம் செய்யுங்கள். Show mercy to others. உதவி செய்யுங்கள். Help them. உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்கள். And as far as possible, help others. கர்த்தர் நன்மை செய்கிறவராய் தான் சுற்றித் திரிந்தார். And the Lord was going about doing good things. இயேசு யாருக்கும் தீமை செய்யவில்லை. Jesus did not do any harm to anybody. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். He was walking about doing good things. அதுபோல நீங்கள் நன்மை செய்யுங்கள். And similarly, help others. மற்றவர்களுக்கு இரக்கம் செய்யுங்கள். And show mercy to others. தயவு செய்யுங்கள். And show kindness. அப்பொழுது உங்களுக்கு தயவு காண்பிக்கப்படும். And then you will be receiving favor. ஒருமுறை மதர் தெரேசா பெங்களூர்ல திடீரென்று ஒரு காரியம் நடந்தது. நான் அதை கண்ணார பார்த்தேன். And suddenly one incident happened in Bangalore. Mother Teresa was there. I saw it with my own eye. Bus stand பக்கத்துல நின்று கொண்டிருந்தேன். I was standing at the bus stand. அவர்கள் திடீரென்று வந்தார்கள். Suddenly she appeared. அந்த ஃபுட்பாத் பக்கத்துல கிடக்குறதானே ஒரு அழுக்குல கிடக்குறதான ஒரு குழந்தையை கையில் அணைத்துக் கொண்டார்கள். Yeah, destitute child, you know, was lying down as an orphan in the footpath. Immediately she embraced that child. எனக்கு அது மிகவும் நான் தொடப்பட்டேன். And I was really touched emotionally by that. நான் கூட அந்த குழந்தையை பார்க்கும்போது கொஞ்சம் அந்த நாற்றத்தினால கொஞ்சம் தள்ளி தான் வந்தேன். And I saw that child, but because the child was shrinking, I passed by away. கர்த்தாவே, அவர்களுக்குள்ள இருக்குது போல ஒரு இரக்கம் எனக்குள்ளே இல்லையே என்று நான் நினைத்துக் கொண்டேன். And then I said, oh Lord, I am not as merciful as that lady was. அதுவும் தேவை. Yeah, we need that. மற்றவர்களுக்கு நம்மால் என்ற உதவியை நாம் செய்ய வேண்டும். We have to help others as far as we can. உன் சகோதரனுக்கு உதவி செய். You have to help your brother. ஒருவன் உன்னிடத்தில் கேட்டால் அவனுக்கு கொடு. If a person asks you, give to him. ஒருவன் உன்னிடத்தில் கேட்டால் அவனுக்கு கொடு. And if a person is asking you something, give to him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீங்கள் செய்தால் உங்களுக்கு செய்யப்படும். If you do that, you will be returned in the same coin. நீங்கள் எனக்கு தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக. Even as you are showing my kindness, then God will show his kindness to you. இனி புதிய ஏற்பாட்டிலே மூன்று காரியங்கள் சொல்லுகிறேன். ஒவ்வொரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். And now one word, three instances from the New Testament. 2 கொரிந்தியரிலே நான் வாசிக்கும்போது, in 2 Corinthians முதலாம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது, first chapter from verses 9 to 12 மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த தயவு எங்களுக்கு கிடைக்கும்படி, and that we may receive this favor, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இருக்கவில்லை, and we are not trusting upon ourselves, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இருக்கவில்லை, and we do not have trust confidence upon ourselves. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தோம். And we trusted upon the Lord. இந்த தயவு நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்றால், if we want this kindness to be revealed to us, நாம் நம்மேல் நம்பிக்கை உடையவர்களாய் இருக்கலாகாது. And we should not have confidence upon ourselves. கர்த்தர் மேல் உன் நம்பிக்கையை வை. And put your confidence and trust upon the Lord. அப்போஸ்தலனாகிய பவுலே எழுதுகிறார், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இருக்கவில்லை. And Saint Paul himself says, we did not have any confidence or trust in ourselves. இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்று சொல்கிறது சில வேளைகளில் ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆகிறது. நம்மை பற்றி நாம் எவ்வளவோ பெரிய காரியத்தை எண்ணிக்கொள்கிறோம். See, sometimes this self confidence becomes over confidence. We think too high about ourselves. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் மட்டும்தான். But our confidence must be upon the Lord. நீ அப்படி கர்த்தரை நம்பி இருந்தால், if you had trusted the Lord like that, உனக்கு தயவு. அந்த இடத்திலே நீங்கள் வசனத்தை வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். அந்த இடத்திலே தயவு கிடைக்கிறது. And go home and read that verse. There you see, you will receive that kindness and help from the Lord. புதிய ஏற்பாட்டிலே இரண்டாவது காரியம் சொல்லுகிறேன். And the second incident from the New. நாங்கள் மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோடு நடக்கவில்லை. We did not walk according to the fleshly wisdom. அதே வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். The same verse it is written. நாங்கள் மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோடு நடவாமல், and we did not walk according to the wisdom of this flesh or carnally. மாம்சத்துக்குரிய ஞானத்தோடு நாம் நடந்தால் தேவ தயவு கிடைக்காது. If we walk according to the wisdom of this flesh, we will never receive the favor from the Lord. எத்தனையோ இடங்களிலே சில ஆட்கள் தங்களுடைய சொந்த ஞானத்தை புத்தியை உபயோகிக்கிறார்கள். Many times, you know, many people are using their own intelligence. உன்னுடைய சொந்த புத்தியை நீ சாராதே. Never depend upon your own wisdom. சுய புத்தியை சாராதே. Do not lean upon your wisdom. நாங்கள் மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோடு நடக்கவில்லை. We did not walk according to the fleshly wisdom. மாம்சத்துக்குரிய ஞானம் என்று ஒரு ஞானம் இருக்கிறது. There is a fleshly wisdom. ஆவிக்குரிய ஜனங்களுக்கு அவை முற்றிலுமாய் மாறுபட்டது. The spiritual people, for the spiritual people it is quite contradictory. கர்த்தர் நமக்கு என்ன அவருடைய சித்தம் எதுவோ அதற்கு தான் நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். And what is the will of the Lord concerning us, to that we have to yield ourselves. அடுத்ததாக, next, நாங்கள் திவ்ய உண்மையோடு நடந்தோம். And with all divine truthfulness we walk. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்திலே சொல்கிறார். And Apostle Paul says there, தயவு கிடைப்பதற்கு நாங்கள் திவ்ய உண்மையோடு நடந்தோம். To receive that favor from the Lord, we walked according to that divine nature. திவ்ய உண்மை, divine truthfulness, divine divine faithfulness, divine faithfulness, உண்மை, திவ்யமான உண்மை, and divine faithfulness. இந்த உண்மை என்பது ஒரு விசேஷமான அனுபவம். When we say faithfulness, that is something very special. பொய்யே சொல்லக்கூடாது. Not telling any lie. நான் கேட்கிறேன் உங்களிடத்திலே, இந்த 2011 ஆம் வருடம் ஜனவரி மாதம் முதல் இந்த மே மாதம் இன்றைக்கு வரை என்னுடைய வாயிலே பொய் வரவில்லை என்று உங்கள் எத்தனை பேருக்கு சாட்சி சொல்ல முடியும்? I want to ask you this question. How many of you can say out of my mouth not even a single lie I had uttered right from the first day of this year till this day? நான் உங்களை கை உயர்த்த சொல்ல மாட்டேன். I am not asking you to put up your hand. உங்களுக்கு தெரியும். You know that. கர்த்தரோடு ஜீவிக்கிற திவ்ய உண்மை என்பது அதிலே ஒரு பொய்யுமே இல்லை. And it's a divine faithfulness, you know, living with the Lord there is no lie at all. ஏனென்றால் நம்முடைய தேவன் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். Because our God will not even speak a smallest lie. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். And you say a be a and nay be nay. காரியங்களை மறைத்து பேசாதீர்கள். And do not hide things and speak. வாயிலே உண்மையை பேசுங்கள். And out of your mouth speak the truth. பாரதியார் பாட்டு சின்ன பிள்ளைகள் எல்லாம் படிப்பாங்க. பொய் சொல்லக்கூடாது பாப்பா, நீயும் புறம் சொல்லல் ஆகாது பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, நம்ம வேற என்ன எந்த தீங்கு வரமாட்டாது பாப்பா. பாப்பா பாட்டுல கூட பாப்பா சின்ன பிள்ளைகளுக்கு கூட பாரதியார் எழுதி வச்சிருக்கிறார். பொய் சொல்லக்கூடாது பாப்பா, நீயும் புறம் சொல்லல் ஆகாது பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கும் வரமாட்டாது Papa. So you see, even that Tamil poet Bharathiyar has written this song. Don't tell a lie. Then God will be help. Divya unmai enbadu poiye illada oru vaalkai. So in the divine faithfulness, there is no lie at all. Kristavarale, idharku neengal unmai ullavargalai irunga. Oh Christians, be truthful to this. நாங்கள் திவ்ய உண்மையோடு நடந்தோம். And with that divine faithfulness we walk. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியாக நம்மை அவர் சேர்த்துக் கொள்ளப் போகிறார். And the Lord is going to gather us as the bride of Jesus Christ. அதான் எஸ்தருடைய சரித்திரத்தை நாம் படிக்கிறோம். That is why we are considering the life history of Esther. எஸ்தர் ராணியானது போல, even as Esther became the queen, நம்மையும் அவருக்கு ராணியாக்க போகிறார். He is going to make us a queen one day. அதற்கு நம்மளே என்ன வேண்டும்? And what do we require? நாம் தயை பெற வேண்டும். We must obtain the favor kindness. தயை பெற என்ன வேண்டும்? And to receive that favor, திவ்ய உண்மை வேண்டும். We must have that divine faithfulness. பொய்யே வரக்கூடாது வாழ்க்கையிலே. In our life there should not be any lie. ஒரு பொய் வந்த உடனே மனஸ்தாபப்படுங்கள். When we tell a lie, immediately repent. ஐயோ நான் பொய் சொல்லி விட்டேனே. Oh I told a lie. ஐயோ இந்த வார்த்தையை மாற்றி பேசி விட்டேனே. I had spoken the wrong word. ஒருவன் சொல் தவறாதவனாய் இருந்தால் அவன் பூரண புருஷன். And a perfect man will not err in his word. பொய்யே சொல்லக்கூடாது. We should not tell a lie. இந்துக்களுக்கு கூட ஒரு 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 புராணம் இருக்குது. And even the Hindus have got a law. அது ஹரிச்சந்திரன் ஒரு ஆள் இருந்தாராம். And there was a man called ஹரிச்சந்திரன். அவன் போய் சொல்ல மாட்டானாம். And he will never tell a lie. பதி இளந்தனம், பெற்ற நிதி இளந்தனம், பாலனை இளந்தனம், இனியம குலதன நினைக்கும் கதி இலக்கினும் கட்டுரை இலக்கிலோம். So வேதனை சொல்றான். பதி இளந்தனம், பெற்ற நிதி இளந்தனம், பாலனை இளந்தனம், இனியம குலதன நினைக்கும் கதி இலக்கினும் கட்டுரை இலக்கினோம். பதி இளந்த எங்க வீட்டை இளந்தோம், பெற்ற நிதி இளந்தோம், ஐஸ்வரியத்தை எல்லாம் இளந்தோம், பாலனை இளந்தோம், பையனும் மகனே போய்விட்டான். இனி எமக்குள்ளதென நினைக்கும் கதி, எங்களுடைய ஜீவன் தான் இருக்கிறது. இந்த கதி இலக்கிலும் ஜீவன் போனாலும் கட்டுரை இலக்கிலும் சொன்ன சொல் தவற மாட்டோம். So even if we have to lose our money, property, son and other things, own life, we will never tell a lie. பொய் சொல்லி இருந்தால் மனஸ்தாபப்படுங்கள். If we had uttered a lie, then repent. வெட்கப்படுங்கள். Be ashamed. தூதர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். And angels never tell a lie. அப்ப தேவதூதனுக்கு முன்பாக நீ பொய் சொன்னதை தேவதூதன் கண்டான். And the angel saw that you were lying. ஆண்டவரே மன்னியும் என்று கேட்டான். And he said, let us say, Lord, please forgive me. எனக்கு உம்முடைய தயவு வேண்டும் ஆண்டவரே. Lord, I want your kindness. எனக்கு ஒரு திவ்ய உண்மையை என் வாழ்க்கையிலே தாரும். And please give me that divine faithfulness. ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். You ask the Lord. நாம் ஏதோ வேதபாடம் என்று சொன்னால் ஏதோ ஒரு அறிவை வளர்ப்பதற்கு ஏதோ படிக்கும்படியாய் வரவில்லை. See, this is not to increase our knowledge. We are attending the Bible study. நம்முடைய ஜீவியத்தை பற்றி தான் நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். Yeah, we are doing research about our personal life. எஸ்தர் ராணியானதன் மூலமாக, because Esther became the queen, ஓ ராஜா சகல நாடுகளுக்கும் சலக்கரணை உண்டாக்கினான். And that king showed favor to all the countries. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அதுபோல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் மணவாட்டியாய் மாறும்போது, and similarly when we become the bride of Jesus Christ, நாம் மாறுவதற்காக, that we may be changed. இந்த சகலவிதமான சலக்கரணையோடு கூட வெகுமதிகள் தேவன் உலகத்திற்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். God is giving gift after the other gift, so with all that kindness and the favor of the Lord. இந்த வெகுமதி எதை காண்பிக்கிறது? And this present represents what? இந்த உலகத்துக்கு தேவன் அருளுகிற நன்மையான ஈவுகளையும் பூரணமான வரங்களையும் காண்பிக்கிறார். And that shows the perfect gift and the good things that God is giving to this world. அன்று எஸ்தர் ராணியானது நிமித்தம் இது அனுப்பப்பட்டது. And because of that day Esther became the queen, these presents were given. இன்று நாம் மணவாட்டியாக போவது நிமித்தம் இது அனுப்பப்படுகிறது. And because today, because we are the bride of Christ, these things are given. தேவன் இந்த உலகத்துக்கு அருளும் எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் all the benefits and all the blessings that God is giving to this world, தன்னுடைய மணவாட்டியை நினைத்து மட்டும்தான் அவர் செய்கிறார். Thinking only about his bride he is doing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது ஒரு நன்மையாய் இருக்கட்டும், ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். It may be a blessing or it may be a good gift. தன்னுடைய மணவாட்டியை நினைத்து சபையை நினைத்து தான் அதை செய்கிறார். Thinking about considering his bride, the church he is doing. ஆகையால் தன் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு and therefore when the church is caught up, தேவனுடைய நன்மையான ஈவுகளும் பூர்ணமான வரங்களும் நிறுத்தப்படும். And all the good gift and the perfect gift will be stopped. கிருபையின் வாசல் அடைந்து போகும். And the door of grace will be closed. ஆகையால் தான் நாம் இம்மைக்காக மாத்திரம் தேவன் மேல் நம்பிக்கை உடையவர்களாய் இருக்க கூடாது. And that is why we must not trust the Lord only for the benefits of this present life. இந்த உலகத்தில் சில நன்மைக்காக நீ ஆண்டவரை ஆராதிக்க கூடாது. You should not worship the Lord just to receive some good things in the world. நான் மணவாட்டியாய் மாற வேண்டும் என்ற விருப்பத்தோடு நீ காணப்பட வேண்டும். But with that longing that I must become the bride of Christ. இன்றைக்கு கர்த்தர் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார். That is what the Lord is doing in these days. தனக்கென்று ஒரு மணவாட்டியை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். The Lord is preparing a bride for himself. எஸ்தர் ராணியான உடனே the moment Esther became the queen, அகாஸ்வேரு ராஜா முழு உலகத்துக்கும் சலக்கரணை உண்டாக்கினார். And King Ahasuerus showed kindness and favor to the whole world. சலக்கரணை என்ற வார்த்தை இங்கேயும் இன்னொரு இடத்திலேயும் எழுதப்பட்டிருக்கு. ரெண்டு இடங்களில் எழுதப்பட்டிருக்கு. And that word release is used in two occasions in the word of God. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் கூட சலக்கரணை என்ற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். In 2 Kings 4th chapter 13th verse. அதற்கு கேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மிகவும் நமக்காக கருதுகிறவராய் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். That care is that word given there. In other words, he is concerned about us, careful for us. எஸ்தரின் புத்தகத்திலே சலக்கரணை என்ற வார்த்தைக்கு release என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the book of Esther where the release is the word given. அல்லாவிட்டால் ஒரு இளைப்பாறுதல், ஒரு விடுதலை. In other words, a deliverance, a rest. ஒரு rest, a rest is given. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. முதலாவது கர்த்தருடைய விசாரிப்பு. First of all, the concern, the carefulness of the Lord. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், because he cares for you, உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Cast all your cares upon him. எல்லாரும் இந்த வசனத்தை சொல்லுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். Please repeat, because he cares for you, உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Cast all your cares upon him. பாருங்கள், எஸ்தர் ராணியானது நிமித்தம், because Esther being the queen, முழு உலகத்திற்கும் எல்லா நாடுகளுக்கும் சலக்கரணை. For the whole world, of all the countries, the care was given, present was given. ராஜாவுடைய ஒரு விசாரிப்பு and the concern of that king. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இன்றைக்கு நம்முடைய இயேசு ராஜா நம்மை விசாரிக்கிறார். And today, you know, our King Jesus Christ is அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், because he cares for you, உன் கவலைகள் எல்லாம் உன் பாரங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடு. Place all your burdens and cares upon him. இந்த வசனத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this verse? உங்கள் பாரங்களை கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறார். And place all your cares and concerns upon the Lord, because he cares for you. இது பரலோகத்திலிருந்து நமக்கு உண்டாகிற ஒரு விசாரிப்பு. And this is the concern, a visit from the heaven. யாரும் உன்னை விசாரிக்காமல் உன்னை தள்ளினாலும், and nobody may visit you or be careful about you, கர்த்தர் உன்னை விசாரிக்கிறார். But the Lord is careful, concerned about you. இது ஒரு பரம விசாரிப்பு அருமையானவர்களே. And beloved people, this is a heavenly visitation. இதை நான் முழு இதயத்தோடும் நம்பிக்கையோடும் சொல்லுகிறேன். And with all confidence, with all my heart, I tell you, கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். And the Lord cares for us. ஆகையால் நம்முடைய காரியங்களுக்காக நாம் கவலைப்பட்டு கலங்க கூடாது. And therefore we should not be worried and burdened about ourselves. உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். Believe in God. அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவராய் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். And the Lord will fulfill and perform all things for us. உங்களுடைய பாரங்களை கர்த்தர் மேல் வையுங்கள். Place all your burdens upon the Lord. உங்களுடைய வலது கையை தூக்கி என்னுடைய பாரங்களை எல்லாம் கர்த்தர் மேல் வைக்கிறேன் என்று விசுவாசத்தோடு நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். Yeah, put up your right hand and praise the Lord, saying, I place all my burdens and cares upon you, Lord. எஸ்தரின் புத்தகத்திலே அது ஒரு ரிலீஸ், அல்லாவிட்டால் ரெஸ்ட். And in the book of Esther we call it as a release or rest. அது உனக்கு இளைப்பாறுதல் உடனே கிடைக்கும். And immediately you will get rest in your heart. இதயத்தின் பாரங்கள் மாறி போகும். And the burden of the heart will roll away. கர்த்தரை விசுவாசியுங்கள். Believe the Lord. உங்கள் பாரங்கள் எல்லாம் அவர் மேல் போடுங்கள். And place all your burdens upon the Lord. Amen. உங்களுடைய கைகளை உயர்த்தி சத்தமாக என்னுடைய பாரத்தை உம்மேல் வைக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். Put up your hands and say, Lord, I place my cares upon you. இந்த கூட்டம் முடிய போகிறது. And this meeting is to be over. கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர் என்று சொல்லி நான் முடிக்கிறேன். And I tell you, the Lord is caring for you. I finish it. அகாஸ்வேரு ராஜா சகல நாடுகளுக்கும் வெகுமதி அனுப்பினான். அந்த நாடுகளுக்கு சலக்கரணை உண்டாக்கினான். And Ahasuerus was sending his present to all the countries. He showed that rest are released to the people. Oh, உன்னை விசாரிக்கிறவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். Oh, that God who is concerned about you is still alive. அவர் மேல் உன்னுடைய நம்பிக்கையை வை. Place your confidence upon the Lord. உன்னை அவர் நடத்துவார். And he will guide you. உன்னுடைய காரியத்தை பொறுப்பெடுக்கிறார். And he is undertaking your burden. ஒரு நாள் ஒரு மிலிட்டரியில இருந்து வந்த என்ன கவனிங்க, ஒரு நிமிஷம் என்ன கவனிங்கள். Please 1 minute listen to me. மிலிட்டரியில இருந்து வந்த ஒரு ஆள் சாட்சி சொன்னார். And a person who came from Trichy, he testified. From military he testified. அவர் சொன்னார் திடீரென்று ஒரு சைரன் கொடுத்தாங்களாம். And suddenly they blew the siren. எல்லாரும் ட்ரெஞ்ச்ல போய் படுக்க சொன்னாங்களாம். And all the people had to run to the trench and lie down. அந்த சைரன் கேட்ட உடனே எல்லாரும் ட்ரெஞ்ச்ல போய் படுத்துனாங்க. ஒரு பள்ளம் போல இருக்கும், ஒரு குழி போல இருக்கும், அதுல போய் படுத்துக்கொள்ள வேண்டும். So boys, the siren sounded and all the people ran to the trench and lied down. அந்த சைரன் கொடுத்த நடு ராத்திரியிலே இவர்கள் எல்லாரும் போய் தன்னுடைய வீட்ல தானும் தன்னுடைய மனைவியும், அவருக்கு பிள்ளைகள் இல்லை, தானும் தன்னுடைய மனைவி ஒரு ட்ரெஞ்ச்ல போய் படுத்துட்டாங்க. And so the midnight that voice, the siren voice was heard. Immediately this man with his wife went and laid down in the trench. Oh, சத்துருக்கள் பாம்பு போடுற சத்தம் கேட்கிறது. And then the bomb blast was heard. அவர்கள் அந்த ட்ரெஞ்சுக்குள்ள இருந்துட்டு ஒரு பாட்டு பாடினார்களாம். And they were lying in the trench and singing a song. உம்மை நம்பினோர் மாண்டதில்லை 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 உம்மை நம்பினோர் மாண்டதில்லை மாண்டதில்லை. ஆமென். மாண்டதில்லை சிங்கத்தின் குட்டிகள் தாழ்ச்சியுற்றாலும் பங்கம் பெறாது என்னை தாங்கிடுவீரே. எலனோங்குமே என்னை தாங்குமே துயரேங்குமே ஓங்குமே பலனோங்குமே என்னை தாங்குமே துயரேங்குமே. உம்மை நம்பினோர் மாண்டதில்லை 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 உம்மை நம்பினோர் மாண்டதில்லை மாண்டதில்லை மாண்டதில்லை. சலக்கரணையும் வெகுமதியும் உனக்காக அனுப்பப்படுகிறது. Yeah, that release, that rest and the present are given to you. சலக்கரணையும் வெகுமதியும் உனக்காக கர்த்தர் அனுப்புகிறார். Gifts and the rest God is sending to you. சபை நிமித்தம், because of the church. மணவாட்டி நிமித்தம், because of the bride. ஏனென்றால் அவருக்கு ஒரே நோக்கம் அவருடைய மணவாட்டி. Because his only purpose is his bride. உன்மேல் நீ மணவாட்டியாக வேண்டும் என்று விரும்புகிறார். உனக்கு அவர் சலக்கரனை காண்பிக்கிறார், உனக்கு வெகுமதி அனுப்புகிறார். And the Lord is giving you the present. He is showing that release so that you may become the bride of the Lord. பரிசுத்தாவியின் வரத்தை அனுப்புகிறார். He is sending the gift of the Holy Spirit. ஆவியின் வரங்களை அனுப்புகிறார். He is giving the gift of the Spirit. அப்போஸ்தலர்களை அனுப்புகிறார். He is sending the apostles. தேவனுடைய ஊழியக்காரர்களை உனக்கு அனுப்புகிறார். And he is sending you the ministers of God. உனக்காக அவர் கவலை உள்ளவராக இருக்கிறார். And he is concerned about you. ஒரு தகப்பன் விசாரிக்குமா போல உன்னை விசாரிக்கிறார். And as the father will is caring about the son, he is caring about you. அவர் கிரியை செய்ய போகிறார். And he is going to perform things for you. ஆகையால் உங்களுடைய பாரத்தை எல்லாம் அவர் மேல் வைத்துட்டு இந்த பாட்டை நீங்கள் பாட வேண்டும். And place all your burdens upon the Lord and now sing the song. எல்லாரும் எழும்பி நின்று உம்மை நம்பினோர் மாண்டதில்லை என்று சொல்லி பாடுவோம். And please stand up and say, Lord, they trust you, have never perished. சகல நாடுகளுக்கும் சலக்கரனை உண்டாக்கின அகாஸ்வேரு ராஜா. And that king Ahasuerus who showed that rest to all the countries. வெகுமதிகளை அனுப்பினது போல even as he sent those gifts. கர்த்தராகிய தேவன், oh the Lord God, உன்னுடைய காரியத்தை குறித்து கவலை உள்ளவராக கிரியை செய்கிறார். The Lord is concerned about your personal matter. உன்னுடைய பாரத்தை அவர் மேல் வைத்து விடு. Place your care upon him. உன் கவலையை அவர் மேல் வைத்து விடு. Place your burden upon the Lord. கர்த்தாவே என்னுடைய பாரத்தை உன் மேல் வைக்கிறேன் என்று சொல்லு. Lord, upon you I place my care. You say. நீங்கள் யாரும் இப்பொழுது மௌனமாய் இருக்க கூடாது, பேசுங்கள். And please speak to the Lord. Don't remain silent. இந்த கன்மலையை பார்த்து பேசுங்கள். And looking at this rock, speak. இந்த கன்மலையை பார்த்து பேசுங்கள். Speak. look at the wreck. கர்த்தாவே என்னுடைய பாரத்தை உன்மேல் வைக்கிறேன். Oh Lord, upon you I place my burden. என்னுடைய கவலையை உன்மேல் வைக்கிறேன். Lord, upon you I place my worry. நீர் என்னை விசாரிக்கிற தேவன். Because you are concerned about me. எனக்கும் என் குடும்பத்துக்கும் சலக்கரணை காண்பிக்கிற தேவன். And you are that God who will show rest to me and my family. உம்முடைய வெகுமதிகளை எனக்கு அனுப்பும். Oh, send your present to me, Lord. நன்மையான ஈவுகளை தாரும் ஆண்டவரே. Give me good gifts of God. பூரணமான வரங்களை தாரும் ஆண்டவரே. Give me that perfect gift. Amen. எல்லாரும் சேர்ந்து விசுவாசத்தோடு அந்த கோரஸை பாடுங்க. ரெண்டு பீத்த பேசி சத்தின் குட்டிகள் தாழ்ச்சியுற்றாலும் பங்க வராதென்னை தாங்கிடுவாரே. தாங்குவே என்னை தாங்குவே நீங்குவே தாங்குவே தாங்குவே என்னை தாங்குவே நீங்குவே. வாண்டதில்லை வாண்டதில்லை நம்பி வாண்டதில்லை 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 சிங்கத்தின் தாழ்ச்சியிட்டாலும் பங்கம் வராதென்னை காத்திடுவீரே. தாங்குவே என்னை தாங்குவே துய நீங்குவே தாங்குவே என்னை தாங்குவே. Hallelujah, 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 hallelujah. ஆம் அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் ஆண்டு போகிறதில்லை. Yes, beloved people of God, they who trust the Lord will never perish. மாண்டு போகிற மனிதனும் கூட அவரை நம்பி ஜீவன் அடைந்து எழுப்பி நிற்கிறார். Even that perishing person, when he believes and trusts Jesus, he receives a new life and he is standing upright. கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அவரை நம்பி மீட்படைகிறார்கள். People who were appointed to die, death sentence, they believe the Lord and they are redeemed. வியாதியிலே மாண்டு போகிறவர்கள் அவரை நம்பி சுகம் பெற்று எழும்பி நிற்கிறார். People who are perishing in the sickness, they believe the Lord, they receive the healing and they stand upright. பாவத்திலே மாண்டு போய் கொண்டிருந்தவர்கள் அவரை நம்பினபோது விடுதலை பெற்று பரிசுத்தத்துக்கு சாட்சியாக எழும்பி நிற்கிறார். Yes, people who are perishing in the sin, they received that new life and deliverance. They are a witness to holiness. பில்லி சூனியத்தால் மந்திரத்தால் ஏவல் பிசாசுடைய கட்டுகளால் மாண்டு கொண்டிருந்த ஜனங்கள் அவரை நம்பி விடுதலை பெற்று எழுப்பி நிற்கிறார்கள். People who were bound by the spells of the devil, by witchcraft, by sorcery, they received that deliverance and they are standing upright as a witness. இயேசு கிறிஸ்துவுடைய அவர் சிலுவையிலே மரிக்க போகிற அந்த நேரத்தில் அவரோடு கூட குற்றம் செய்து சிலுவையிலே அறையப்பட்ட அந்த மனிதனும் கூட கடைசி நேரத்தில் குற்றமற்ற இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர் குற்றமற்றவர், தவறு செய்யாமல் இப்படி தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவரை நம்பி அவனும் அன்றைக்கு பரதேசிக்கு கடந்து சென்றார். Jesus was hanging on that cross. He was about to die on the cross. At that time, that man who was guilty, condemned to die, he was hanging on the cross and looking at Jesus. He said, "See, he is innocent. He has not done anything wrong." He trusted that Jesus and received a new life. குற்றவாளி, guilty man, அவன் சிலுவையில் அறையப்படுவதற்கு நியாயங்கள் உண்டு. Yes, there was a reason for him to be crucified. இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளாக ஜீவன் போக போகிறது. Within a few minutes he is to die. இயேசுவை நம்பி, he trusted Jesus, நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டார். He received eternal life. அருமையான தேவனுடைய பிள்ளை, beloved children of God, கண்களை மூடின வண்ணமாக, even as you closed your eyes, இயேசுவை நோக்கி பார்ப்போம். Behold the face of Jesus. இதோ வெகுமதிகள் இறங்கிக் கொண்டிருக்கிறது. Yo, the gifts and the presents are descending. சாரிப்பு வந்து கொண்டிருக்கிறது. Yo, the care and the concern are coming. நம்மையான ஈவுகள் இறங்கிக் கொண்டிருக்கிறது. The good gifts are descending. Shabakatudavalar, shabakatudavalar, shabakatudavalar. Glory to Jesus. Shabakatudavalar, aboshakat. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You will know the truth and the truth shall set you free. இன்றைக்கு நீங்கள் கேட்ட சத்தியம் இப்பொழுது உங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறது. That truth which you have heard now it is releasing you. We worship you. We worship you Jesus. நிச்சயமாக நீ மாண்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God is telling definitely you will not perish. உன் நம்பிக்கை வீண் போகாது. Your hope will not be in vain. இனி தீங்கு உன்னை தொடராது. And hereafter evil will not befall you. உன்னை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த மந்திர வல்லமைகள் இனி உன்னில் பேலன்ஸ் செய்யாது, அது மேற்கொள்ளாது. And that the power of sorcery which is controlling you will not have any power over you. இதுவரைக்கும் இருந்த அந்த வியாதி இனி உன்னை மேற்கொள்ளாது. That is sickness which had control over you, it will not prevail against you anymore. ஏனென்றால் உன்னை விசாரிக்கிற ஒருவரை நீ அறிந்தாய். Because you have come to know one who cares for you. அவர் உன் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். He is walking in your midst. உன் இருதய வேதனையை அவர் கண்டார். And he knows the anguish of your heart. உன் இருதய வேதனையை அவர் கண்டார். He knows the anguish of your heart. உனக்கு விடுதலையை கட்டளையிட்டு இருக்கிறார். He has commanded deliverance. இதோ நன்மையான ஈவுகள் உன்மேல் வந்து இறங்கிக் கொண்டிருக்கிறது. Oh, the good gifts are descending upon you. ரபாலா ரபா கத்துடவாலா ரியாபா கிராபாலா ரபா கத்துடவாலா ரியாபா இலபா ஷடபா கத்துடா. Glory to the name of Jesus. ஸ்தோத்திரம். இரத்தத்தாலே விடுதலை, இரத்தத்தாலே விடுதலை, ரத்தத்தாலே விடுதலை, ரத்தத்தாலே விடுதலை, ரத்தத்தாலே விடுதலை, ரத்தத்தா ரத்தத்தா ரத்தத்தாலே விடுதலை, ரத்தத்தாலே விடுதலை, ரத்தத்தாலே விடுதலை, ரத்தத்தா ரத்தத்தாலே விடுதலை, ஆவியாலே விடுதலை, ஆவியாலே விடுதலை, ஆவியா ஆவியா ஆவியாலே விடுதலை, ஆவியாலே விடுதலை, ஆவியாலே விடுதலை, ஆவியா ஆவியா ஆவியாலே விடுதலை, வல்லமையா விடுதலை, வல்லமையா விடுதலை, வல்லமை வல்லமை வல்லமையா விடுதலை, வல்லமையா விடுதலை, வல்லமையா விடுதலை, வல்லமை வல்லமையா விடுதலை, வல்லமையா விடுதலை, வல்லமையா விடுதலை, வல்லமை வல்லமை வல்லமையா விடுதலை, வல்லமையா விடுதலை, வல்லமையா விடுதலை, வல்லமை வல்லமை வல்லமையா விடுதலை, வல்லமை Hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. 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 ஸ்தோத்திரம். நீங்கள் விசுவாசத்தோடு பாடிக்கொண்டிருந்த பொழுதே நிச்சயமாக தேவன் உங்களை விடுதலை ஆக்கி விட்டார். Even as you were singing with the faith, that definitely the Lord had delivered you. இப்பொழுது எத்தனையோ பேர் விடுதலையை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். Yeah, many of you would have felt that deliverance. இயேசு உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். Jesus has set you free. இயேசு உன்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். Jesus has set you free. அவருடைய இரத்தத்தால் நீ விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். By his blood you were delivered. அவருடைய வார்த்தையால் நீ விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். By his word you were delivered. அவருடைய வல்லமை உன்மேல் இறங்கி இருக்கிறது. Oh, the power of the Lord has descended upon you. இயேசு தன்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை அவர் அறிந்திருக்கிறார். And Jesus knows that the virtue had flown from him. அநேகருக்குள் ஆண்டவருடைய வல்லமை உள்ளே பிரவேசித்தது. In many people the power of the Lord had penetrated. தேவனுடைய பிள்ளையே நீ விடுதலை பெற்றிருக்கிறாய். Thank God you got a deliverance. விசுவாசத்தோடு நன்றி இருதயத்தோடு அவரை பாடி துதி. Yeah, with the faith, with the grateful heart sing the praise. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. Glorify the name of the Lord. அவருடைய நாமத்தை உயர்த்து. And exalt his name. இனி ஒருபோதும் உன்னை ஆண்டு கொண்டிருந்த வல்லமைகள் இனி உன்னை மேற்கொள்ளாது. And against both no time that the power which has having a sway over you will not have any control. Hallelujah. புத வல்லமை இயேசுவே ரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு புத வல்லமை இயேசுவே ரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் வல்லமை உண்டு வல்லமை இயேசுவே ரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு வல்லமை இயேசுவே ரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு வல்லமை இயேசுவே ரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு வல்லமை இயேசுவே ரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு வல்லமை இயேசுவே ரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு வல்லமை இயேசுவே மெய்யாகவே இந்த கூட்டத்தில் இன்றைக்கு விடுதலையை பெற்றவர்கள் மாத்திரம் தயவு செய்து கைகளை உயர்த்து. Really in this meeting if you had obtained a deliverance please put up your hand. நேற்று அல்ல இந்த கூட்டத்தில் இன்றைக்கு இப்போது விடுதலை பெற்றவர். Not yesterday but today in this meeting now if you had got a deliverance please lift up your hand. உயர்த்தப்பட்டிருக்கிற எல்லா கரங்களுக்காக நாம் எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி நன்றியுள்ள இதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 praise the Lord ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படியாக இன்றைக்கு நமக்கு அனுப்பப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எஸ்தர் ராஜாத்தியாக மாறும்படியாக ராஜா தேசமெங்கு வெகுமதியை அனுப்புறது போல தேவன் தம்முடையவர்களை தருணத்திலே சேர்த்துக் கொள்ள வேண்டிய அந்த கடைசி நாட்களில் அவர்கள் நிமித்தம் இன்றைக்கு தேசத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கிற எல்லா வெகுமதிகளுக்காக எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய அருமையான இயேசு மத்திய வானத்தில் வரும்போது அவரோடு கூட மகிமையிலே வெளிப்பட போகிற அவருடைய மனவாட்டியில் நாம ஒரு அங்கமாக காணப்படும்படி ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வேறு விரித்து உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறாரே அதற்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை தன்னுடைய கரத்தில் எடுத்தாரே அதற்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தின் முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும், நிறைவாக இருக்க வேண்டும், மகிமையா இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் நாளை கடைசி கூட்டத்தில் நமக்கு வைத்திருக்கிற நிறைவான ஆசீர்வாதங்களை விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கனமும் துதியும் கர்த்தர் ஒருவருக்கே கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நாளில் கிருபையாய் எங்களுக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரங்கள் தாவே துதிக்கிறோம். நீ சர்வ ஜீவனாக சகல மகிமையோடு சகல ஆசீர்வாதத்தோடு உன் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக எங்கள் மத்தியில் பிரசவமானதுக்காய் ஸ்தோத்திரங்கள் தாவே துதிக்கிறோம். எஸ்தரை குறித்து நாங்கள் சிந்தித்தோம் கர்த்தாவே. எஸ்தர் ஜீவத்தில் நீ செய்த அநேக நன்மை இரண்டு மூன்று காரியங்களை தியானிக்க கர்த்தாவை உதவி செய்து காய் சோதரும். ஏழையா இருந்தாலும் தாய் தாப்படி இல்லாமல் அநாதை போர் இருந்தாலும் கர்த்தாவே நீ காண்கிறதாக கர்த்தாவே அவருடைய சிங்காசனத்தை உயர்த்தி நீ காய் சோதர்கள் தாவே. இதே போல கர்த்தாவே உண்மையை சார்ந்து உலகத்தில் அநாதையாய் எல்லாரும் கைவிடப்பட்டு நிற்கும்படியான யாராயிருந்தாலும் கர்த்தாவே அவரை உயர்த்தும்படியாக ஆசிரிக்கும்படியாய் புதுப்பிக்கும்படியாய் செவிக்கிற கர்த்தாவே. நாதாவை தத்தெடுத்தவர்கள் வாசித்து பார்த்தோம். நாதா நாதா பரிசுத்தாவில் அபிஷேகம் பெற்ற தேவதைகள் யாவரும் தத்து எடுக்கப்பட்ட மக்கள் என்பதை நாங்கள் அறிய கத்தாவே. ஆவியானவர் தாவே அச்சாரமாய் இருந்து கத்தாவே இந்த நாட்களில் உமது வரியிலே காடுபடும்படியாக எங்களை ஆய்த்துபடும்படியாக விலையேறுபட்ட அழுத்தினாக நாதா எங்கள் சுயசித்தம் அல்ல உமது சித்த நிறைவேற்றும்படியாக அவர் வழிநடத்து கொண்டு வருவதற்காய் சோத்து கத்தாவே. வந்து அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு சனங்களை ஆசித்தார் ஓரோடு இழைப்படும் கத்தாவே. அடமாறு சக்தியில் அறிந்து ஆவியான முழுமையான நடத்திப்புகளாய் கடந்து போய் சுயசித்த செய்யாது தேவசித்த செய்து சிங்காசனம் வரத்துக்கதாக நீ தகுதிப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. எஸ்தர் எல்லாருடைய கண்களும் விசேஷமாக ராஜாவின் கண்களும் தயவு பெற்றால் வாசிக்கிற கர்த்தாவே. நாதா கிருவியாக நீர் எங்களை விசாரிக்கிற ஜெவனாக இருப்பதனால நாதா கண்களுக்கு தயவு பெறும்படியாக நாங்கள் உயர்த்தப்படும்படியாக சகல விதமான நன்மையினான நிரப்பப்பட்டு நீர் எப்பொழுது வந்தாலும் அங்கு காணப்படும்படியாக நாங்கள் ஆயத்தமான மக்களாய் காணப்பட கிருபை தரும்படியாக செவிக்கிறோம். நாங்கள் சத்தியத்தை கேட்பதும் அல்ல அதன்படி ஜீவித்து ஒரு வகையில் காணப்பட ஒவ்வொரு ஆயத்தப்படும். வந்த ஜனங்களை ஆசிரித்தால் எந்த பிரச்சனை போராட்டினாலும் கர்த்தாவே கிருபையாய் பூர்ணமாய் விடுதலை தந்து இந்த சத்தியத்தின் முற்றமாய் யார் மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுத்தார்களோ அவனை நாடி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் பாதுகாரும். இயேசுவின் என்னை நாற்பத்தி நாள் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வசனங்களை கேட்ட யாவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.